44வது பாடல்கள் கால்டுகள் குறிப்பிடுறாரு. இங்க பாருங்க அடுத்தது கால்டுகள் சில பாருங்க. மனு குறிப்பிடும் இப்பழங்குடிகளுள் திராவிடர்கள் மட்டுமே தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள். எனவே தென்னிந்திய பழங்குடிகள் அனைத்துமே திராவிடர்கள் என்று கருதலாம். கருதுகிறார் மனு இப்படி சொல்றாரு. இதுல வந்து இந்த பௌந்தரர்கள், ஒற்றர்கள், கம்போஜர்கள், யவனர்கள் அவங்க எல்லாம் வெவ்வேறு பகுதியை சேர்ந்தவங்க. தென்னிந்தியாவை சேர்ந்தவங்க யாருன்னா திராவிடர்கள் மட்டும்தான் மனு தர்மத்தில் குறிப்பிடுவதில்லை. எனவே தென்னிந்திய பழங்குடிகள் அனைத்துமே திராவிடர்கள் என்று கருதலாம். உடனே போயிடுறாரு, கருதிக்கலாம், அதுக்கு சான்றெல்லாம் வேண்டியதில்லை. இப்பழங்குடிகளுள் யாராவது தாங்கள் திராவிடர்கள் அல்லர் என்று கருதினால் அவர்கள் ஆந்திரர்கள் உட்பகுதிகளில் உள்ள தெலுங்கர்கள். இதுலையும் தங்களை திராவிடர்கள் அல்ல என்று யார் கருதுறாரா? ஆந்திரர்கள். ஆந்திரர்கள் அந்த காலத்துல விழிப்பா தான் இருந்திருக்காங்க. அவர்கள் தென்பகுதியில் ஒரு உள்பகுதியில் இருக்கிறவங்க. அவர்கள் ஏற்கனவே ஐத்திரேயா பிராமணாவில் பெயர் குறிக்கப்பட்டவர்கள். விஸ்வாமித்திரரின் வம்சத்திலிருந்து இழிநிலை அடைந்த புஞ்சரஸ், சபரஸ், புலிந்தஸ் அந்த ஆந்திரர்கள். அதனால அதை விட்டுருவோம். இதே கூற்று மகாபாரதத்தில் இடம்பெற்றுள்ளது. அதில் இழிவடைந்த இரு வகை சத்திரியர்கள் குறிக்கப்பட்டுள்ளார்கள். அந்த இரு வகையினரில் திராவிடர்கள் மட்டுமே தென்னிந்திய பழங்குடிகள். இதெல்லாம் கால்டுகள் சொல்றது. திராவிட என்ற பெயர் இனவழி அடிப்படையில் அதில் குறிக்கப்பட்டுள்ளது என்ற முடிவுக்கு வரலாம். இங்க பிரச்சனை இதுதான், கவனிக்கணும். மனு சொல்றது திராவிடாஸ் தான், திராவிடா தான். ஒரு இடத்துல வாழ்றவனை சொல்றாரா இனத்தை சொல்றாரான்னு தெரியாது. இதுல இந்தியான்னா ஒரு இடம், இப்ப இந்தியர்னு இவங்க இதுல வாழ்றவனே சொல்றான். ஆனா அது ஒரு இனம் அல்ல. இந்தியா என்பது ஒரு இடம், இதுக்கு ஒரு இடத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. அதுல வாழ்றவன் பல இனங்கள் இருக்கு. அதுல இந்தியர் என்ற ஒரு இனத்தை அது மட்டும்தான் இருந்த இடத்துல எப்படி பொய்யோ அப்படித்தான் திராவிடான்னு சொல்றாரு மனு. திராவிடர் என்று ஆக்கி கொண்டவர் இவர் தான். திராவிடா என்ற சான்ஸ்கிரிட் சொல்ல ஆங்கிலத்துல டிராவிடியன் என்று முத முதன் எழுது நாள் கால்டுவெல் தான். ஏன்னா அவருடைய ஆராய்ச்சி வசதிக்காக அவர் தான் ஒரு மூல மொழின்னு கண்டுபிடிக்க தேடுறாரு. அப்ப அந்த மூல மொழி பேசின ஒரு இனம் வேணும் அப்படின்னு தேடுறாரு. புரியுதா பிரச்சனையே? இதுதான் கால்டுவெல்லுடைய தப்பான யூகங்கள்ல வந்த கோளாறு. இது திராவிட என்ற பெயர் இனவழி அடிப்படையில் அது குறிக்கப்பட்டுள்ளது என்று முடிவுக்கு வரலாம். வர வர்றாரு, ஏற்கனவே இனவழி சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லல, முடிவுக்கு வரலாம். இவர் வர்றாரு ஐயா, இவர் எடுத்துக்கிட்ட ஒரு முடிவுக்காக வர்றாரு. ஏனெனில் வட இந்தியர்களுக்கு அக்காலத்தில் பாண்டியர்கள், சோழர்கள் என்ற பெயர்கள் எல்லாம் நன்கு தெரியும். அவ்வாறு பாண்டியர், சோழர் என்று குறிப்பிடாமல் திராவிடர் என்று குறிப்பிட்டது இனவழி பெயராகும் என்கிறார் கால்டுவெல். இந்தியாவின் நோவாவாகிய சத்தியவிரதா திராவிடர்களின் தலைவர் என்று பாகவத புராணம் கூறுகிறது. பாகவத புராணம் கூறுது, மனு தர்மம் கூறுது, பாகவத புராணம் கூறுகிறது. அடுத்தது இன்னொன்று, மாரிலப்பட்டர் என்பவர் எழுதிய தந்திரவார்த்திகா என்ற நூலில் என்ன சொல்றாரு? அதே கால எடுத்துறாரு. பழங்காலத்தில் சமஸ்கிருதத்தில் அந்த மொழி குடும்பத்தை, அது தமிழ் மொழி குடும்பத்தை சொல்றோம், அதை மொழி குடும்பத்தை குறிக்க பயன்படுத்தப்பட்ட சொற்கோவைகளில் ஒன்று ஆந்திர திராவிட பாஷா, அதாவது தெலுங்கு தமிழ் மொழி அல்லது தெலுங்கு மற்றும் தமிழ்நாடுகளின் மொழி அப்படின்னு போடுறாரு கால்டுவெல். ஆந்திர திராவிட பாஷா. அவர் என்ன சொல்றாரு? குமாரில கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. குமாரில பட்டர் என்று ஒருத்தர் வந்து உபனிஷத்துகளுக்கு விளக்கம் எழுதியவர். கிட்டத்தட்ட சித்தார்த்த பௌத்தர் புத்தருடைய கருத்துக்களை ஒட்டி உபனிஷத்துக்கு விளக்கம் சொன்னாலும் குமாரில பட்டர் தான் அதை நிலைநாட்டுறதுக்காக. ஆதிசங்கரர் அதிகமாக எடுத்துக்கிட்ட கருத்துக்கள் இந்த குமாரிலப்பட்டர்ல இருந்து தான். அந்த குமாரிலப்பட்டர் அவர் சொல்ற ஆந்திர திராவிட பாஷான்னு சொல்றார். இருக்கிற மொழிகளை ஆந்திராங்கிறது தெலுங்கு. இவர் வந்து பார்ப்பனர், குமாரிலப்பட்டர் பார்ப்பனர். அவர் சொல்றாரு ஆந்திர திராவிட பாஷா, ஆந்திர மொழி இருக்கு, இந்த திராவிட பாஷா என்பதுதான் தமிழ் பாஷை என்று நான் எடுத்துக்கிறேங்கிறார் இவரா. யார்? நம்ம கால்டுவெல். அவங்க யாரும் சொல்லவில்லை, மனுவும் சொல்லவில்லை, மாரிலப்பட்டரும் சொல்லவில்லை. இவரா யூகம் பண்ணிக்கிறார், ஒன்னு தமிழ் மொழியா இருக்கணும் இல்லைன்னா தமிழ்நாடுகளின் மொழியா இருக்கணுங்கிறார். பாருங்க,
தமிழ்நாடு, ஏன்னா தமிழ் தமிழ்ல தமிழ்நாட்டில் இந்த பகுதியில் பல அரசுகள் இருந்திருக்கும், அங்கங்கே ஒரு பழங்குடி, அங்கங்கே ஒரு மொழியாக இருந்திருக்கலாம், யூகம் பண்ணுறாரு கால்டுவெல். இப்படியாக திராவிட என்பதை வந்து ஒரு அரங்கத்துக்கு, அறிவியல், ஒரு மொழி அறிவியல் அரங்கத்துக்கு கொண்டு வந்தவர் இந்த கால்டுவெல். அவர் நமக்கு ஒரு நன்மையை செய்து பல தீமைகளை செய்து விட்டு போயிட்டார். என்ன தீமைன்னா, நம்ம இனத்தினுடைய பெயரை, நம்ம மொழியின் பெயரை திரிவாக தவறாக நிலைநாட்டி சென்று இருக்கிறார். அதுதான் அவர் செஞ்ச தீங்கு. என்ன நன்மை என்றால், சமஸ்கிருத மொழி குடும்பத்தை சேர்ந்தது அல்ல தென்னிந்திய மொழிகள், சமஸ்கிருத துணை இல்லாமல் இயங்கக்கூடிய தமிழ் என்பதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு, அந்த நன்மைகள். ஆனால் நம்ம மொழி பெயரையே மாற்றிட்டு போயிட்டார். மொழி பெயரை மாற்றினது மட்டும் இல்லாமல், தமிழுக்கு அப்பாற்பட்டு ஒரு மூல மொழி, ஒரு புரோட்டோ லாங்குவேஜ் இருந்ததாக கற்பனை செய்துவிட்டும் போய்விட்டார். இது இப்படி ஒரு பக்கம் இருக்கு. கால்டுவெல்லுக்கு இந்த திராவிட என்பதை எடுத்துக்க வேண்டிய, இப்படி எடுக்க நல்லா இருக்கு அப்படின்னு ஏன் வருது? ஏன் என்றால், திராவிட என்ற சொல் புழக்கத்துக்கு வந்துவிட்டது, மக்கள் வழக்குக்கு வந்துவிட்டது. நான் இப்போ எப்போ அது ஒன்று உச்சரிக்க சொன்னேன் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? யாரால் சொல்லப்பட்டது ஒவ்வொன்று திராவிட என்ன? ஆரியர்களால். அவங்க 5000 ஆண்டுக்கு முன்னாடி, 3000 ஆண்டுக்கு முன்னாடி சிந்து சமவெளியில் வந்தபோது தமிழர்னு தமிழ்னு சொல்ல தெரியாமல் தமிழ திராவிடன்னு சொல்கிறது. இப்போ வெள்ளக்காரன் வந்தான் பாருங்க, தஞ்சாவூர் என்னன்னு சொன்னான், தேஞ்சூர்னா, தூத்துக்குடிய தூத்துக்குடின்னு அப்படிம்பா, தரங்கம்பாடிய தாங்குபார். சரி, தரங்கம்பாடினால சொல்ல முடியாத சொல்ல முடியும், தஞ்சாவூரை தஞ்சாவூர் சொல்ல முடியாத சொல்ல முடியும். ஆனால் எப்பொழுதும் என்னன்னா, சொல் ஒரு ஆயுதம்னு சொல்லியிருக்கேன் முதல் இதில் சொன்ன சொல்ல நேற்று. சொல் ஒரு ஆயுதம், மிக மிக ஆயுதம். ஆதிக்கம் செலுத்துபவர்கள் அடிமைப்பட்ட மக்களுடைய சொல்லை அப்படியே பயன்படுத்துவது இழிவு என்று கருதுவார்கள். சமத்துவமாக போயிடணும் கருவான். இவங்க தஞ்சாவூர் சொல்ல நம்ம ஏன் சொல்லணும், அதை தேஞ்சூர்னு சொல்லு, எப்பவுமே அதுதான். ஆதிக்கத்தில் உள்ளவங்க தாங்கள் அடிமை கொண்ட மக்களுடைய மொழியை சமநிலைக்கு வைக்க மாட்டாங்க, அவங்க உச்சரிக்கிறத அப்படியே சொல்ல மாட்டாங்க. அதனால நம்ம தூத்துக்குடினா டுட்டுக்குறின்னு சொல்லுமா. இப்போ நம்ம அடிமைப்பட்ட மக்கள் என்ன பண்ணுவான், அதில் அடிமையாக இருந்திருந்து டுட்டுக்குறின்னு சொல்கிறது தான் நாகரிகம்னு வந்துடுவான். இன்னைக்கு கூட தஞ்சாவூரை டேஞ்சூன்னு சொல்கிறது தான் நாகரின்னு சொல்லிடுவாங்க. திருச்சிங்கிறது மெஜுராங்கிறது மதுரையே. அப்போ நாகரிகம் படித்தவனுக்கு அர்த்தம் எப்படின்னா, அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆஃப் இமிட்டேஷன் அப்படின்ற ஒரு கோட்பாடு சொல்லுவார் அம்பேத்கர். இன்ஃபெக்ஷன் ஆஃப் இமிட்டேஷன், அதாவது தனக்கு மேலே உள்ளவனை பார்த்து அவன் போல் பேச பழகிக்கொள்ள, நடந்து கொள்ள பழகி கொள்ளக்கூடிய தொற்று நோய். இன்ஃபெக்ஷன் அது ஒரு தொற்று நோய். தனக்கு சமத்துவம் கோர்றவன் தனக்கான சிறந்த பண்பாட்டை வெளிப்படுத்தணும். அதுக்கு பதிலாக தன்னை தன்னை அடிமை கொண்டு காம் பாருங்க, தனக்கு விட மேலே நினைக்கிறான்ல, அவன் எப்படி பேசுவானோ, அவன் சோத்த சாதம்னா இவன் சாதம்ன்றுவான், அவன் சோத்த சாதத்தை ரைஸ்னா இவன் ரைஸுங்கிறது, இவன் சோத்த விட்டுருவான். அவங்க சொன்னாங்க சோறை வந்து சாதம், அதை சொன்னான் நம்பாள், அவங்களே மாற்றி இப்போ ரைஸுங்கிறானுங்க, இவன் ரைஸுங்கிறான். அடிமை மனப்பான்மை, அடிமை உளவியல், இதுதான் இன்ஃபெக்ஷன் ஆஃப் இமிட்டேஷன். தன்னை இழந்து விடுவது, தன் அடையாளத்தை இழப்பது, இதுதான் ஆதிக்கக்காரனுக்கு வசதி. உன் அடையாளத்தை விட்டு உன் மரபை நினைக்காத, நான் சொல்ற அடையாளத்தை வச்சுக்கடா அப்படிங்கிறான். நான் சொல்ற அடையாளம் வச்சுக்காத திராவிட. இந்த திராவிட என்பது எப்போ வருது? ஆரியர்கள் இங்க வர 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 திராவிட என்பதை கொண்டு வர்றாங்க. சமண மதம், பௌத்த மதம் ரெண்டும் ஆரியர்களிடம் தோன்றிய மதங்கள், முற்போக்கான மதங்கள் தான், மனித சமத்துவம் பேசிய மதங்கள் தான். ஆனால் சமஸ்கிருத மேலாண்மை, பாலி மொழி மேலாண்மையை திணித்த மதங்கள் அதெல்லாம். இங்க வந்த சமண மதம் கூட தமிழ்நாட்டில் அவன் வழிபாடு எல்லாம் பிராகிருதத்திலையும் சமஸ்கிருதத்தை தான் சொல்றான். இன்னைக்கு சமண கோயில் இருக்கு தமிழ்நாட்டில், அங்க போய் எல்லாம் ஒண்ணுன்னு கேட்டீங்கன்னா சமஸ்கிருதம்தான் பேர் இருக்கும், தமிழ்ல இருக்காது. பௌத்த மதம் எங்கிருந்தாலும் சரி, அது நம்ம நாட்டிலும் சரி, இப்போ இலங்கையிலும் சரி, பாலி மொழியில தான் அவன் வந்து அர்ச்சனை பண்ணுவான், வழிபாடு செய்வான். பாலி மொழி தான் புனித மொழி, மற்றதெல்லாம் புனிதமற்ற மொழிகள் பௌத்தத்தில். அவர் சிறந்த கருத்து தான் பேசினாரு. ஆனால் அது மதமான பிறகு அது ஆரிய சார்பு அதுக்கு வந்து விட்டது. வஜ்ர நந்தி என்று ஒரு சமண முனிவன் வந்தான், ஆரிய முனிவன் வந்தான், சமணன் அவன்.
வந்து அவன் ஒரு சங்கத்தை உண்டாக்குனான், சமண சங்கத்தை மதுரையில் 4வது நூற்றாண்டு. அதுக்கு என்ன பேர் வச்சான் தெரியுமா அவன்? திராவிட சங்கம். திராவிட சங்கம் தான் பேர் வச்சான். ஏன்? நம்ம தான் கீழானவங்களா அவங்களுக்கு, சமண மதமாக இருந்தாலும் அவங்க பாஷையில் வைக்கணும். அவங்க எப்படி நம்மளை அழைக்கிறாங்களோ அந்த பேரில் வைக்கணும். நாம் நம்ம எப்படி அழைக்கிறோமோ அந்த பேரில் வைக்கக்கூடாது. இப்போ கால்டுவெல் வெளவு சொல்கிறார்ல, நான் இதில் பாகவத புராணத்தில் எடுத்தேன், குமாரில பட்டத்தில் எடுத்தேன், மனு தர்மத்தில் எடுத்தேங்கிறாரு, அப்புறம் மகாபாரதத்தில் எடுத்தேங்கிறாரு, சரி எல்லாம் எடுத்தேன். ஏன் சிலப்பதிகாரிலேருந்து எதுவும் எடுக்க இல்லையா? கொரோனா நூற்றுலேருந்து எதுவும் எடுக்க கிடைக்கலையா ஐயாவுக்கு? ஏன்னா நூல் கிடையாது. நீ எடுத்துக்கிட்ட ஆராய்ச்சி மொழி அதுதானே? புறநானூற்றை படித்தேன், சிலப்பதிகாரத்தை படி, சிலப்பதிகாரம் வந்துருச்சு, சிலப்பதிகாரத்தை படித்தேன், மணிமேகலையை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், இதெல்லாம் பார்த்தேன். இது மாதிரி பக்தி இலக்கியங்கள் இருக்கு, தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம், இதெல்லாம் பார்த்தேன். இதுல வந்து தமிழர் திராவிடர்னு சொல்லியிருக்கு என்று எடுத்திருந்தா யோக்கியன் ராபர்ட் கால்டுவெல். நீ வந்து எங்க மொழிக்கு சம்பந்தம் இல்லாத மனு தர்மத்தில் எடுத்தேன், குமாரில பட்டத்தில் எடுத்தேன், பாகவத புராணத்தை எடுத்தேன்னா என்ன யோக்கியதுங்கிறேன்? நீ ஆராய்ச்சி பண்ணுறது தமிழை ஆராய்ச்சி பண்ணுற, தமிழுக்கு இலக்கியமே இல்லையா? நாடோடி பாஷையா அது? எழுத்து இலக்கியமே இல்லையா? நீ யோக்கியனாக இருந்தாங்க, சிலப்பதிகாரத்தை பார்த்தேன், அதில் இருந்தது, புறநானூற்றை பார்த்தேன், அகநானூற்றை பார்த்தேன், அதெல்லாம் இருந்தது, திராவிடன் இருந்தது, அதில் நான் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் சொல்லலாம். சொல்ல முடியாது, ஏன்னா எதுலேயுமே கிடையாது திராவிடன்னு. நம்ம இலக்கியம் எதுலேயுமே கிடையாது, புறநானூற்றில் கிடையாது, அகநானூற்றில் கிடையாது, சிலப்பதிகாரம் மணிமேகலை எதுவும், தேவாரம் திருவாசகம் எதுலேயுமே கிடையாது. ஆனால் தமிழ், தமிழன், ஆரியன், யவனன், வடுகன் இதெல்லாம் இருக்கு. நம்மை பற்றி சொல்லிக் கொள்ளும்போது தமிழ், தமிழன் தான் சொல்கிறான். வரிசையாக வந்து இதில் நிறையா நம்ம புத்தகத்தில் போட்டிருக்கோம் ஏற்கனவே. நம்ம அகநானூரில் இருக்குது, புறநானூரில் இருக்குது, நம்மளை தமிழன் சொல்லிக்கிட்டது எல்லாம் இருக்குது. எந்த இடத்துலையும் வந்து நம்மை ஒரு உதாரணமாக ஒரு பாட்டு பாருங்கள், புறநானூரில் தமிழகம் என்கிற கருத்து புறநானூரிலே இருக்குது. தமிழகம்ங்கிறது நரைதார் தொடுத்த வெங்கயங்கண்ணி வடிநவில்லம்பின் வில்லோர் பெருமை கைவழிகை கடுமான் கொற்ற வையக வரப்பில் தமிழகம் கேட்ப. புறநானூறு 168வது பாடல், வையக வரப்பில் தமிழகம் கேட்ப, அப்படி ஒருத்தர் இருக்குது. பிட்டங்கொற்றனை கருவூர் கதப்பிள்ளை சாத்தனார் பாராட்டிய பாடல் இது. அடுத்தது அகநானூர் 227ல், தமிழகப்படுத்த விமிஷை, தமிழகப்படுத்த விமிழிசை முரசின் வருணர் வரையா பெருநாளிருக்கை. இது 227 வந்து அகநானூர். இப்படி நிறையா இருக்கு நமக்கு. அதாவது தொல்காப்பியத்துக்கு ஒரு 300 அவருடைய சக மாணவர் எழுதினார், தொல்காப்பியருக்கு பணம்பாரனார்கள். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் எழுதினார், திராவிடம் கூறும் நல்லுலகம் எழுதலை, தமிழ் கூறும் நல்லுலகம். சிலப்பதிகாரத்தில் மிகச்சிறப்பாகவே வந்துருச்சு. அது இமிழ்கடல் வரைப்பில் தமிழகம் அறிய, யார் அந்த அரங்கேற்ற காதையில் மாதவி நாட்டி அரங்கேற்ற நடக்க போகுது, அறிமுகப்படுத்துகிறார் இளங்கோவடிகள், இவளுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் யார்? இமிழ்கடல் வரைப்பில் தமிழகம் அறிய, கடலை எல்லையாக கொண்ட தமிழகத்தினுடைய எல்லா மக்களும் இந்த ஆசிரியனை அறிவார்கள். அடுத்த வரியில் என்ன சொல்றாரு? இவன் தமிழ் முழுது அறிந்தவன், தமிழ் முழுசா அறிந்தவன், தமிழகம் முழுதும் இவனை அறியும், மாதவியினுடைய ஆசிரியன். அப்ப தமிழகம் வருது. அடுத்தது வஞ்சி காண்டத்தில் அதே சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு கல் எடுத்து சிலை வைக்கிறதுக்காக இமயமலைக்கு போக வேண்டும் என்று செங்குட்டுவன் பேசும்பொழுது, நிறைய மன்னர்கள் இருக்காங்க அங்கெல்லாம் படையெடுத்து போகிறதா சும்மா போகிறதான்னு பேசும்பொழுது, அவனுடைய அமைச்சர் வில்லவன் கோதை வந்து சொல்கிறான், எதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க? எல்லாத்தையும் ஒன்றா இருக்க தான் நீங்கள் விரும்புகிறீங்க, படையெடுத்து போய் ஆக்கிரமிக்க எண்ணம் உங்களுக்கு கிடையாது. அப்படியே வந்து உங்களை எதிர்க்கவனு வந்துட்டானா அவனை சமாளிக்க என்ன பெரிய விஷயமா என்பதற்கு சொல்லும்பொழுது, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் ஏற்பவர் முழுநீர் முதுநீர் உலகில் முழுவதும் இல்லை. இமிழ்கடல் வேலியை ஒலிக்கின்ற கடலை எல்லையாக கொண்ட தமிழ்நாட்டை ஒன்னா
கருதுற நீ. அதாவது சேர சோழ பாண்டியர் மூணு பேர் இருக்கான், ஆனாலும் நீ பாகுபாடு பாக்குறது இல்ல. அத சொல்ல வர்றான், இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினையாயின் ஏற்பவர் முதுநீர் உலகு முழுவதும் இல்லை. இமயவா இமயமால் வரைக்கு எம்போன் செல்வது கடவுள் எழுத ஒரு கற்கே. நீ இமயமலைக்கு போறது நாடு பிடிக்க அல்ல, கண்ணகிக்கு ஒரு சிலை எடுக்க கல் எடுக்கத்தான் என்று சொல்லும் பொழுது தமிழ்நாடு என்ற சொல்லே தெளிவாக வருதில்ல, தமிழ்நாடு என்ற சொல்லே தெளிவாக வருதில்ல. இதெல்லாம் கால்கள் பார்க்கறது இல்லையா. அதுக்கப்புறம் அதுக்கு அதன் பிறகு நிறைய இலக்கியம் வருது, பக்தி இலக்கியத்திலே வருது. திருநாவுக்கரசர், ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய். சிவபெருமான் வந்து யார் யாரை கண்டிருக்கா, எந்தெந்த இனங்கள் அவனை கும்பிடுது, ஆரியனும் கும்பிடுறான் தமிழனும் கும்பிடுறான். மாணிக்க வாசகர் தெளிவாக சொன்னார், ஆரியனும் கும்பிட்றான் தமிழனும் கும்பிட்றான் சரித்தான், ஆனால் நீ எங்கள் கடவுள், தென்னாடுடைய சிவனையே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இதையெல்லாம் கால்டுவெல் பார்க்கலையா. அப்படி நிறைய நமக்கு சான்றுகள் நிறையா இருக்குது, இன்னும் சிறப்பான சான்றுகள் பல இருக்கு. கம்பராமாயணத்திலே வருது, பெரிய புராணத்தில் தமிழ்நாடு வருது, மாப்பூசி வந்து தமிழ் தமிழ்நாடுன்னு எந்த இலக்கியங்களில் வருதுலாம் தொகுத்திருக்காரு. இலக்கியத்தில் தமிழ்நாடுன்னு தமிழகம்னு மாப்பூசி தொகுத்திருக்காரு, தமிழ் இலக்கியத்தில் தமிழகம். இது நம்ம மரபு. இப்போ என்ன பண்ணாங்கன்னாக்க, 69 அண்ணா தமிழ்நாடு என்று பேர் சொல்லினாங்க, அதுலேருந்து தான் தமிழ்நாடு வந்தது மாதிரி வரலாற்றை சுருக்கிறது திருச்சிறது நம்ம திராவிட நண்பர்கள். அண்ணா வந்து தான் தமிழ்நாடு என்று பேர் வைத்தார், சரி சட்டப்படி வைத்தார், அது நன்றி சொல்லுவோம், அது ஒன்றும் இல்லை. ஆனால் தமிழ்நாடு என்று அழைப்பது 2000 நமக்கு பழக்கத்தில் இருக்குது. தமிழகம் தமிழ்நாடு என்று நடைமுறையில் அழைத்துக் கொள்கின்ற பழக்கம் நமக்கு இருக்கிறது. அது தொல்காப்பியத்தில் நம்ம ஒரு ஒரு நூற்பா இருக்குது, செப்பும் வினாவும் வளால் ஓம்பல், கேள்வியும் பதிலும் குழப்பம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது. அது ஒன்றுக்கு நம்ம வாழ்வியலுக்கு இலக்கணம் சொல்லியிருக்கார் தொல்காப்பியர், மொழிக்கு மட்டுமல்ல வாழ்வியலுக்கும் சொல்லியிருக்கார். அதாவது கேள்வி பதிலும் குழப்பம் இல்லாமல், இது நம்ம எப்படி தமிழர்கள் எவ்வளோ அறிவாளியாக இருந்தாலும் பாருங்கள், குழப்பமாக பேசக்கூடாது. இப்போ குழப்பமாக பேசினா தான் சிறந்த ராஜதேந்திரி அப்படிங்கிறான். இப்போ கருணாநிதி பேசுறதுல இப்படியும் புரிய முடியாது, அப்படியும் புரிய முடியாது அப்படின்னா ரொம்ப ராஜதந்திரமாக பேசுறாருங்க. அதாவது பின்வாங்கி பதுங்கி எந்த முகாமிலையும் எப்பவும் பாஞ்சிக்கலாம். ஆமாம், அதுக்கு என்ன ராஜதந்திரங்கிறா, அப்படி பேசாத அப்படிங்கிறாரு. மாசியத்துவம் கூட அதான் சொல்கிறாரு, குழப்பமாக எழுதாத, தெரிஞ்சால் எழுது, இல்லைன்னா பேப்பரில் குழப்பமாக எழுதுனா அது அதுக்கு பேர் கிறுக்கி வைத்தா என்று பேர் சொல்கிறார் மாசியத்துவம். குழப்பமாக எழுதுனீங்கன்னா அதுக்கு பேர் கிறுக்கி வைத்தல்னு பேர். எழுத தெரிஞ்சால் எழுது, எழுத தெரியாட்டி தாளை வெள்ளையாக வச்சுட்டு போ, எழுத தெரிஞ்ச பின்னாடி வந்து அந்த தாளில் எழுதிக்குவான். நீ கிறுக்கி வச்சுட்டு போனா போனீங்கன்னா எழுத தெரிஞ்சவனுக்கு இடம் இருக்காது அப்படின்னாரு. வரலாறு ஏன்னா ஒரு தாளை அது வருது, என்ன வரலாறுல அதை எவ்வளோ சினாவில் அந்த கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு அந்த நாட்டு அறிவாளிகளுக்கு அவர் சொல்கிறார், எழுத தெரிஞ்சா எழுதி வை, எழுத தெரிஞ்சா நீ பாட்டில் போயிடு, தாள் வெள்ளையாகவே இருக்கட்டும், எழுத தெரிஞ்சா பின்னாடி வருவான், அவன் சரியாக எழுதிக்குவான். நீ கிறுக்கி வைத்து விட்டு போனால் சரியாக எழுதுறவனுக்கு இடம் இருக்காது, அவன் சொல்கிறது சரியா நீ சொல்கிறது சரியானு குழப்பம் வந்துடும் உனக்கு பின்னாடி. அதுதானே பிரச்சனை இப்போ தமிழர்களுக்கு வந்தது. இது மாதிரி வரக்கூடாது என்று மாசேத்துங்க வந்து 20 சொல்கிறாரு. தொல்காப்பியர் 3500 முடி சொல்லியிருக்காருங்க, 3500 அந்த நூற்பா தான் செப்பும் வினாவும், வினானா கேள்வி செப்பு பதில், கேள்வியும் பதிலும் குழப்பம் இல்லாமல் இருக்கணுங்கிறது அவர் சொல்ல வந்த கருத்து. அதுக்கு உரை எழுதின கருத்தை பாருங்க. இளம்பூரணர், இளம்பூரணர் பிராமண வகுப்பில் பிறந்தவர், ஞாபகம் வச்சுக்கோங்க. 11வது நூற்றாண்டா இருக்கலாம் அவர் வந்து, அவருடைய காலம் 11 இருக்கும்னு கருதுறாங்க. முதல் உரை எழுதிய ஆசிரியர் அவர் தான், இளம்பூரணர் தான். உரையாசிரியர் என்று பெயர் சொல்லாமல் குறிப்பிட்டால் யாரை குறிப்பிடும், இளம்பூரணர் தான் குறிக்கும், கரெக்ட். அவங்க எல்லாம் தமிழ் விரிவுரையாளர், இளம்பூரணரை மட்டும்தான் குறிக்கும். சிவ மதத்தில் வந்து சைவத்தில் கோயில் என்று பொதுவாக சொன்னால் எந்த கோயிலை குறிக்கும், சிதம்பரம் கோயிலை தான் குறிக்கும். கோயில் என்று வெறுமனே சொன்னால் இலக்கியத்தில் சிதம்பரம் கோயிலை மட்டும்தான் குறிக்கும். அதுபோல வையவிக்கு ஒரே மகிழ் தாங்களே சிதம்பரம் அது. ஆமா, அதுபோல உரையாசிரியர் என்றால் இளம்பூரணர் தான் குறிக்கும். அவர் தான் முன்னே எழுதினார், அப்புறம் தான் அடியாக்கு எல்லாரும், அப்புறம் நச்சினா இருக்கீர் எல்லாரும் வர்றாங்க. அவர் சொல்றார் இந்த நூறுப்பாவுக்கு விளக்கம் எழுதும்போது, செப்பும் வினாவும் வளால் ஓம்பல் என்பதற்கு
வினாவும் விடையும் குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். சரி, அடுத்தது எடுத்துக்காட்டாக நும் நாடு யாது என்று கேட்டால் தமிழ்நாடு என்ற. எதுக்கு இது எடுத்துக்காட்டா? குழப்பம் இல்லாத கேள்விக்கு, குழப்பம் இல்லாத விடைக்கு. நும் நாடு யாது என்று கேட்டால் தமிழ்நாடு என்ற. சரி, 11ஆம் நூற்றாண்டுல ஒற்றை ஆட்சியின் கீழ் தமிழ்நாடு இருந்ததா? சோழர் ஆட்சி இருந்தது பெரும்பகுதியில், ஒரு பகுதியில் பாண்டியர் ஆட்சியும் இருந்தது. அதுக்காகத்தான் அவர் சொல்றாரு, ஓ நாடு பாண்டிய நாடு சோழ நாடுன்னு சொல்லாதேடா, அது தற்காலிகமானது, ஒரு வம்ச அரச அது, அது தற்காலிகமானது, பிறகு மாறி போயிடும். நிரந்தரமானது தமிழ்நாடு உன் தாயகம். அதனால நீ சோழ நாடு பாண்டிய நாடு சொன்னா குழப்பம் வரும், இல்ல பிற்காலத்தில் பாக்குறவனுக்கு அதெல்லாம் சொல்லாத. நும் நாடு நீ எந்த அரசின் கீழ் இருக்கிறன்னா சொல்லு, சோழ அரசின் கீழ் இருக்கிறேன் பாண்டிய அரசின் கீழ் சொல்லு. உன் நாடு எது என்றால் தமிழ்நாடு என்றால் இவ்வளவு சான்றுகள் இருக்கு. இது எதையுமே எடுக்காம ராபர்ட் கால்டுவெல் திராவிடம் என்பதை மட்டும் எடுத்துக்கொண்டு, நான் வந்து மகாபாரதத்தில் பார்த்தேன், மனு தர்மத்தில் பார்த்தேன், பாகவத புராணத்தை பார்த்தேன்னா என்ன மொழி ஆராய்ச்சி அது? ஒரு இனத்துக்கு வந்து நீங்களா ஒரு பேரை சூட்டிடுறதா? ஒரு எதிரிகள் கிட்ட பேரை சூட்டுவதா? ஏன் எதனால அவர் அப்படி செல்வாக்கு செலுத்தப்பட்டார் அப்படின்னா, அந்த சொன்ன பாருங்க, அந்த திராவிட சங்கம் வச்சான் பாருங்க வஜ்ரநிதி, அது மாதிரி பிற்காலத்தில் வர 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 பார்ப்பனர்களுடைய மேலாதிக்கம் தமிழ்நாட்டில் வந்துருச்சு. அவன் என்ன பண்ணான்னா தமிழர்களை தமிழர்னு சொல்றதை விட திராவிடர்னு சொல்ல விரும்புறான். ஏன்னா அவன் சொல்றது தானே அவன் சொல்றான், இப்ப வெள்ளக்காரன் டேஞ்சியும் சொல்ல தானே விரும்புறான். அது மாதிரி அவங்க சமமா சொல்ல வேண்டியது இல்லை. நீங்க அடுத்தது அவன் என்ன பண்ணிட்டான், பார்ப்பனர்கள் வடநாட்டிலிருந்து பல இடங்களுக்கு பிரிஞ்சிட்டாங்க. ஒரு அறிவுத்துறையினர், இயல்பா அறிவுத்துறையினர், அவன் பல இடத்துக்கு போறான். பல இடங்களுக்கு போகும்போது அவங்களுக்கெல்லாம் வந்து ஆரியர்கள்லயே அந்த பார்ப்பனர்கள்லயே ரெண்டா பிரிச்சிடறான். தரமான பார்ப்பனர், கொஞ்சம் தரம் குறைஞ்ச பார்ப்பனர், பிராமிஸ் ரெண்டு பிராமணர்கள் பிரிக்கிறான். வடக்க உள்ளவங்கெல்லாம் அந்த அந்த கங்கை சமவெளியெல்லாம் இருக்கு பாருங்க, காஷ்மீர் வரைக்கும், அதெல்லாம் உயர்ந்த தரமான பிராமணர்கள் வந்து குடியேறின இடத்துல அப்படியே இருக்காங்க செட்டில் ஆகி. அவங்க வாழ்ந்த இடத்துக்கு அவங்க அந்த நாட்டுக்கு ஒரு பேர் அந்த காலத்தில் வச்சாங்க, ஆரிய வர்த்தம். படிச்சிருக்கீங்களா? கங்கை சமவெளி ஒட்டிய பகுதி எல்லாம் தான் இப்போ இன்றைக்கி உள்ள மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் ஆரிய வர்த்தம். அதுக்கு ஆரிய வர்த்தம்னு பேர். அந்த ஆரிய வர்த்தத்தை கொண்டு அவங்க சொல்படி ஆட்சி வந்தது குப்த ஆட்சி, அவங்க சொல்படி நடந்துகிற ஆட்சி குப்தருடைய ஆட்சி. அதெல்லாம் வந்து கோலோச்சிய காலம், அவங்க கோலோச்சிய காலம் கொஞ்சம் காலம் இருந்தது, அப்புறம் தான் முஸ்லீம் படையெடுப்பு வந்துருச்சு. அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பகுதியை, அதுதான் கிளாசிக்கல் பிராமணிக்கல் லேண்ட். அது மற்றதெல்லாம் மற்ற பிராமணெல்லாம் புழைக்கப்பட்டாங்க இட்டி. எனவே இதுக்கு வித்தியாசம் வேணும்னு என்ன பண்ணோம்னா ரெண்டாக பிரித்தான் இந்திய பிராமணர்களை. ஒன்று கௌட பிராமணர்கள், வடக்க உள்ளவன்லாம் கௌட பிராமணர்கள், தெற்க உள்ளவன்லாம் திராவிட பிராமணர்கள் அப்படின்ட்டான். ஏயா திராவிடன்னா தமிழர்கள் வாழ்ந்த பகுதிகள் இதெல்லாம், அதுக்காக வச்சா அவங்க வச்சது தமிழ திரமிழ திராவிட என்னன்னா தமிழர்கள் வாழ்ந்த பகுதி குஜராத்திலேருந்து இங்கே இருக்கு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கு, அதெல்லாம் திராவிட தமிழர்கள் வாழ்ந்த பகுதி. அவங்க வரும்போது தமிழர் அங்கே தான் இருந்தா சிந்திச்ச முடியல. எனவே இந்த பகுதியில் அந்த வடமேற்கு இந்தியாவில் இந்திய மலைக்கு தெற்க இப்படி வர்றதெல்லாம் திராவிட பூமின்னு வச்சுட்டான் அவங்கள, ஐயர்கள் வச்சது அந்த பிராமின்ஸ், அந்த பிராமின்ஸ் அதெல்லாம் இவங்கெல்லாம் திராவிட பிராமணாஸ். திராவிட பிராமணாஸ் பல மொழி பேசுகிறான். அதனால ஒவ்வொரு மொழி பேசுறவனுக்கும் ஒரு பிராமணான் வச்சு பஞ்ச திராவிடான்னு பேர் வச்சுட்டான். திராவிட பிராமணர்கள் அதுல ஐந்து வகையான திராவிட பிராமணர், ஐந்து வகையான திராவிடர்கள் பிராமணர்கள். ஒருத்தர் தெலுங்கு பேசுறவர், இன்னொருத்தர் தமிழ் பேசுறவர், இன்னொருத்தர் வந்து கன்னடம் பேசுறவர், இன்னொருத்தர் மராத்தி பேசுறவர், இன்னொரு குஜராத்தி. அப்படி அவங்க வைக்கும்போது மலையாளம் பிறக்கல, அதனால மலையாளம் அதில் சேரலை. குஜராத் வரைக்கும் இருக்கு அவங்க சொல்ற திராவிடம். அண்ணாவை கேட்டாங்க திராவிட நாடு கேட்குறீங்களே என்ன எல்லைன்னு, அண்ணா சொன்னார் ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் இடையே நர்மதை ரம்யமாக ஓடிக்கொண்டிருக்கிறதுன்னாரு. நர்மதை எங்கே இருக்கு? குஜராத்தில் இருக்கு. அப்போ அந்த குஜராத் வரைக்கும் நாடு கேட்டார் அவர். ஏன்னா அதுதான் சொல்ல முடியாது, தர்க்கம் இல்லாத தானே அது, குழப்படி தானே அது. தான் சொன்னார் அண்ணா, ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் இடையே நர்மதை ஆறு ரம்யமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நர்மதைக்கு வடக்க உள்ளது அந்த கௌட பிராமணாஸ்,
தெற்கே உள்ளது திராவிட பிராமணர், பிராமணர்களுக்கு தான் இந்த பேர் அவங்க வச்சு நிலைக்குது. இப்போ நம்ம இந்த புத்தகம் வரப்போகுது, இதில் வந்து இப்போ வரலும் சென்னையில் பதிச்சிருக்காங்க திராவிட பிராமணர்கள் என்று, மற்ற பிராமணர்கள் என்று பிராமண சங்கம்லாம் இருக்குது. நெல்லூரை ஒட்டி சித்தூரை ஒட்டி இருக்கிற பிராமணர்களுக்கெல்லாம் வந்து திராவிட பிராமணர்கள் தான் பேர் அவங்களுக்கெல்லாம். தமிழர்களை வந்து அங்கே தெலுங்கு அந்த ஆந்திராவில் உள்ள தமிழர்களை அறவாடும்பாங்களாம். அறவாடுனாக்க பாம்பை வணங்குவோர்கள், அறவாடு. பிராமணர்களுக்கு தமிழ் பேசும் பிராமணர்களுக்கு என்ன பேருனாக்கா திராவிட பிராமணர்ஸ், அவங்க வச்சிருக்க பேர் தான். இப்போ திராவிடர் என்பது இவங்க வந்து அவங்களா வச்சுக்கிட்ட ஒரு திராவிட நிலம்னு வைக்கிறான் தமிழர் பேசிய பகுதியில். அப்புறம் நடைமுறையில் பிராமணர்களுக்கு தான் அந்த பேர் இருந்திருக்கு. இப்போ கிரிக்கெட் வீரர் இருக்கார்ல ராகுல் திராவிடு, அவர் கர்நாடகத்தில் இருக்கார். அவரை கேட்டாங்க, ஏன் உங்கள் பேருக்கு பின்னால் திராவிடுன்னு வருது, அது எங்கள் குடும்ப பேர். என்ன குடும்ப பேருன்னா, எங்கள் பூர்வீகம் கும்பகோணம், கும்பகோணம் பிராமின் ஃபேமிலி நாங்கள். எங்கள் தாத்தா பேர்லாம் அப்படி தான் திராவிட முடியும். என் பேர் ராகுல், எங்கள் குடும்ப பேர் திராவிடர், ராகுல் திராவிடர். நம்ம உள்ள யாராச்சும் உடச்சிக்க தாத்தா பேர் உண்டா? அப்படியே இப்போ உள்ளவன் பேர் இருக்கும் திராவிட கழகத்துக்காக இருக்கும், வேறு தாத்தா பேர் இருக்காது நம்மள திராவிட ஆசிரியர்கள் இல்லை. மயிலாப்பூரில் வந்து சமஸ்கிருத கல்லூரி இருக்குது, அதில் வந்து மணி திராவிடன்னு ஒரு பேராசிரியர் இருக்கார், ஐயர் தான் வரும். அவர் போய் நம்ம தோழர்கள் பேட்டி கண்டாங்க, கேட்டும்போது ஏங்க உங்கள் பேரில் திராவிட இருக்குன்னு. திராவிடன்னா எங்கள் குடும்ப பேருங்க, நாங்கள்லாம் நாங்களாமே இப்போ பம்பாயில் இருந்த குடும்பம். அங்கே வந்து தமிழர்கள் நாங்களாம், எங்கள் தாய்மொழி தமிழ் தான். நாங்கள் வந்து தமிழ் பேசுகிற பிராமின், எங்களை அடையாளம் காட்டுறதாக நாங்கள் திராவிட பிராமணர்னு சொல்லிக்குவோம். இப்போ அதே மற்ற தமிழர்கள் இருக்காங்க நான் பிராமின்ஸ், அவங்க என்ன சொல்லிக்குவாங்கன்னா தங்களை முதலியார் செட்டியார் பிள்ளைன்னு சொல்லிக்குவாங்க, நாங்கள் மட்டும் திராவிட பிராமின் சொல்லிக்குவோம் அப்படின்னாரு. போயிருக்காரு மணி திராவிடு, பேராசிரியர் இருக்காரு. அப்போ திராவிட என்பதை யார் சுமந்துக்கிட்டாங்கன்னா பிராமணர் தான் சுமக்கிறாங்க. இப்போ திராவிட இயக்கம் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா, இந்த கால்டுவேல் ஒரு துணை செய்தார். கால்டுவேலுக்கு தான் இந்த பிரபலமாக இந்த பிராமணர்கள் கொண்டு வந்த ஒன்று நாயக்கர் ஆட்சி. நீங்கள் அதில் புரிஞ்சுக்க வேண்டியது, 13 நூற்றாண்டுலேருந்து விஜயநகர நாயக்க மன்னர்கள் ஆட்சி இங்கே வந்துச்சு தமிழ்நாட்டுக்கு. சோழனும் பாண்டியனும் அழிஞ்சிட்டு தோற்று போயிட்டாங்க, ஒத்த அழிஞ்சுக்கிட்டாங்க. மாலிகாப்பூர் படையெடுப்பு வந்து எல்லாம் பிடிச்சி சோழர் ரசத்தோடு முடிஞ்சு போச்சு. அப்புறம் சுல்தானேட் வந்தது, கொஞ்சம் நாளைக்கு சுல்தான் ஆட்சி இருந்தது. அதுக்கு அப்போ திராவிட இயக்க வரலாறு, திராவிட இயக்க வரலாறு அதில் அவரே அவரே சொல்கிறார் எப்படி அவங்க பண்ணாங்கன்ட்டு. பின்னர் விஜயநகர சாம்ராஜ்ய காலத்திலும் 14 முதல் 16 நூற்றாண்டு வரை, பிறகு நாயக்கர் ஆட்சியிலும் 16 முதல் 18 நூற்றாண்டு வரை பிராமணர்களது ஆதிக்கம் தமிழ்நாட்டில் கொடிகட்டி பறந்தது. அதாவது இவங்க காலத்தான் எல்லாம் மிகப்பெரிய ஜாதி பிரிவினைகள், மிகப்பெரிய அளவுக்கு தீண்டாமை கொடுமை வளர்ச்சி அடைஞ்சது, சமஸ்கிருதம் மேல்வங்கியது, கோயில் பேர் ஊர் பேரெல்லாம் சமஸ்கிருதத்தில் மாற்றப்பட்டது, அர்ச்சனை மொழியாக தமிழ் நீக்கப்பட்டு வந்தது எல்லாம் ஒரு குறிப்பு கொஞ்சம் கொஞ்சம் பிற்காலத்தோட காலத்தை தொடங்குச்சு. இவங்க ஆட்சியில் முழுமை அடைஞ்சு பெருசாக இருந்துச்சு. அவர் முரசொலி மாதிரி எழுதவருங்க, அக்ரஹாரங்களை நிறுவுவதே அவர்களது முக்கிய பணிகளில் ஒன்றாக இருந்தது. பிராமணர்களுக்கான பிரத்யேக கல்வி வசதியும் பெருகி வளர்ந்தது. அவர்களுக்கு கல்வி கற்பித்த முறை மற்றவர்களுக்கு கற்பித்த முறையிலிருந்து வேறுபட்டிருந்தது. அவர்கள் ஆட்சி காலத்தில்தான் தமிழ்நாட்டில் தீபாவளி என்கிற புதிய பண்டிகையும் புகுந்தது. யார் ஆட்சி காலத்தில்? விஜயநகர நாயக்க மன்னர்கள் ஆட்சி காலத்தில். இது குறித்து ஆக்கி பரந்தாமனார் கூறுகிறார், தீபாவளி தமிழ்நாட்டில் தொன்றுதொட்டு வந்த திருநாள் அன்று மதுரை நாயக்கர்களாலும் தஞ்சை செஞ்சி நாயக்கர்களாலும் தமிழ்நாட்டில் புகுத்தப்பட்டதால் 16 நூற்றாண்டிலிருந்து தென் தமிழ்நாட்டு மக்களால் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் பெருநாள் இது. பழந்தமிழ் இலக்கியத்தில் குறிப்பிடப்படவே இல்லை. சென்னை செங்கல்பட்டு மாவட்டங்களில் தீபாவளியில் புத்தாடை அணியும் வழக்கம் அண்மை காலம் வரையில் இருந்ததில்லை. கல்வி, கல்வி அவங்களுக்கு பிராமணர்களுக்கு மட்டும் அந்த சமஸ்கிருத கல்வி எப்படி கொடுத்தாங்கிறத சொல்றான் பாருங்க. வகுப்பிற்கு 200 முதல் திருமலை நாங்கள் பாருங்க, 1610 ஆண்டு நவம்பர் திங்கள் 22 நாள் ராபர்ட் டி நொபிலி பாதிரியார் எழுதிய கடிதம் ஒன்று அக்கால நிலையை நன்கு சித்தரிக்கிறது. இவர் திருமலை நாயக்கர் காலத்தில் காவி உடையும் சந்தன பொட்டும் கடுக்கனும் பொன் பூணூலும் அணிந்து இத்தாலிய பார்ப்பனர் என்று கூறிக்கொண்டு கிறிஸ்துவ சமய பிரச்சாரம் செய்தவர். நொபிலி கேள்விப்பட்டிருக்க, ராபர்ட் டி நொபிலி, சரி. இவர் தம் பெயரையும் தத்துவ போதகர் என்று மாற்றி அமைத்துக் கொண்டார், கிறிஸ்துவ பாதிரியார்.
இவர் 1610 நவம்பரில் எழுதிய ஒரு கடிதத்தில் கீழ்கண்டவாறு கூறுகிறார். வகுப்பிற்கு 200 முதல் 300 வரை என்று பிரிக்கப்பட்டு மதுரையில் 10,000-க்கும் அதிகமான மாணவர்கள் இருந்தனர். அந்த மாணவர்கள் அனைவரும் பிராமணர்களே. நாயக்கர் ஆட்சியில் பார்த்துங்க, அந்த மாணவர்கள் அனைவரும் பிராமணர்களே. ஏனெனில் உயர்கல்வி பெறுவதற்கு உரிமை பெற்றவர்கள் அவர்கள்தான். இதர சாதியினர் குறிப்பாக வைசியர்களும் சூத்திரர்களும் சேர்த்துக் கொள்ளப்படுவது இல்லை. மாணவர்களும் ஆசிரியர்களும் கவலையின்றி உயர்கல்வியிலும் வேதாந்த கல்வியிலும் கவனம் செலுத்த அந்த நிறுவனங்களுக்கு நிரந்தர வருவாய் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பிராமணர் அல்லாதாருக்கு இந்த வாய்ப்பு இல்லை. செல்வர் வீட்டு திண்ணையிலாவது, ஆசிரியர் வீட்டு திண்ணையிலாவது திண்ணை பள்ளிக்கூடங்கள் நடைபெற்றன. அங்கே எழுதவும் படிக்கவும் கணக்கும் கணக்கு போடவும் கற்பிக்கப்பட்டது. இது கல்வி. நாட்டை எப்படி நடத்தினாங்க? கர்ணம்னு கணக்கு பிள்ளை சொல்றோம்ல, சொல்ற பழக்கம் உண்டாங்க. ஆமா, அந்த முதலாம் ஹரிகரர் காலத்தில் கிபி 1336-1357 கர்ணம் பதவி வகித்து வந்த பிராமணர் அல்லாதார் நீக்கப்பட்டு அப்பதவிகளில் பிராமணர்கள் நியமிக்கப்பட்டனர். கணக்க பிள்ளைன்னு சொல்ற பழக்கம் இருக்குல்ல, வெள்ளாளர் பிள்ளை மாதிரி இருந்திருக்காங்க அந்த காலத்துல கணக்கு பிள்ளை வேலை. அதனாலதான் அந்த கணக்கு பாத்திரம் ஐயரா இருந்தா கூட கணக்கு பிள்ளைன்னு அவருக்கு பேரு பழக்கத்துல. அவர் நீக்கியிருக்காம பாருங்க. அந்த பிராமணர் அல்லாதார் நீக்கப்பட்டு அப்பதவிகளில் பிராமணர்கள் நியமிக்கப்பட்டனர். மதுரை நாயக்கர்களுக்கு பெரும்பாலும் பார்ப்பனர்களே தளவாய்களாகவும் பிரதானிகளாயும் ராயசங்களாயும் இருந்ததை காண்கிறோம். பிற்கால நாயக்கர்களுக்கு தளவாய்களாக பணியாற்றியவர்கள் தெலுங்கு பார்ப்பனர்களே. நாயக்கர்கள் ஒரு சாதியிலிருந்த சில பிரிவுகளுக்குள்ளும் ஒன்று மற்றொன்றோடும் மன உறவு கொள்ள விடவில்லை. கம்மாளர்களுக்குள் இருந்த 5 பிரிவுகள் ஒன்றோடொன்று கடந்து விடுதல் கூடாது என்று 1623 சாசனம் குறிப்பிடுகிறது. எப்படி இதெல்லாம் தலையிட்டிருக்கான் நாயக்கமன்ற ஆட்சி? சௌராஷ்டிரர்களுக்கு பார்ப்பனர்களைப் போல பூணூல் அணிந்து கொள்ள உரிமை அளித்தாள் மங்கம்மாள். சௌராஷ்டிரர்கள் இருக்காங்கல்ல, மதுரையெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பார்ப்பனரை எப்போ நீ பூணூல் அணிந்து கொள்ளான்னு மங்கம்மாள், ராணி மங்கம்மாள், ராணி. தளவாய் என்பவர் அனைத்து சிவில் இராணுவ நிர்வாகத்தை கவனித்து வந்த பிரதம அதிகாரி என்பது குறிப்பிடத்தக்கது. பெரும்பாலான தளவாய்னா யாரு? அனைத்து சிவில் இராணுவ நிர்வாகத்தை கவனித்து வந்த பிரதம அதிகாரி, ஒரு பிரதம மந்திரி மாதிரி. பெரும்பாலான தளவாய்கள் தெலுங்கு பார்ப்பனர்கள். சொக்கநாதர் காலத்தில் இருந்து பார்ப்பனர்களே தளவாய்களாய் இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது என்கிறார் ஆக்கி பரந்தாமனார். அடுத்த முக்கிய பதவி வகித்தவர் பிரதானி. அவங்க காலத்தில் நாயக்கர் ஆட்சியில் இப்பதவி சாதாரண அமைச்சர் பதவியோட உயர்ந்தது. இக்கால நிதியமைச்சர் பதவிக்கு ஒப்பாக கூறலாம். என்றாலும் பிரதானிக்கு உள்நாட்டு ஆட்சியில் மிகுந்த செல்வாக்கு இருந்தது. அமைச்சர்களுள் பிரதானிக்கு அடுத்த பெரும் பதவி வகித்தவர் ராயசம் என்று அழைக்கப்பட்டார். இவர்தான் அரசின் பிரதம செயலாளர், சீஃப் செக்ரட்டரி ஆஃப் த கவர்மெண்ட். இந்த மூவரே யார் மூவர்னா, தளவாய், அடுத்தது யாரு, பிரதானி, அடுத்தது ராயசம். இந்த மூவரே மதுரை நாயக்கர் ஆட்சிக்குழுவில் மிகுந்த அதிகாரம் செல்வாக்கம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். இவர்கள் காலத்துல தான் இந்த திராவிட என்ற சொல்லும் புழக்கத்துக்கு வருது அதிகமா. தமிழ் மொழிய திராவிட பாஷை என்பது பிராமணர்கள திராவிடர்கள், தமிழர்கள திராவிடர்கள், அவங்க திராவிட பிராமணர்கள், இவங்க திராவிட சூத்திரர்கள் மற்றவர்கள். இப்ப இத வந்து பிற்கால சோழர்களுக்கு பிறகு அந்த பிற்கால பாண்டியர்களும் 13வது நூற்றாண்டு தொடக்கத்திலே போயிட்டாங்க, காலி ஆகிட்டாங்க. 1213 வாக்குலேயே முடிஞ்சு போச்சு. 1213 மாலிக் காஃபூர் படையெடுப்பு, அத்தோடு அந்த சோழர் ஆட்சி பாண்டியர் ஆட்சியெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுலேருந்து அவன் அடிமையாக இருக்காங்க. அடிமையாக இருக்கவங்களுக்கு என்ன வருதுன்னா அண்டி பிழைக்கும் மனப்பான் வந்துருச்சு. இப்போவே பாருங்க இந்த ஜனநாயகத்தில், நீங்கள் தெரிஞ்சுதான் காரங்க, இப்போ ஜெயலலிதா காலில் விழுந்து கும்பிட்றான் பாருங்க. இப்போ அவன் மனப்பூர்வமாக கும்பிடலை, அவன் ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து கும்பிட்றான். அவனை ஊரில் விட்டீங்கன்னா அவன் மீசை முடிவு, நான் வந்து அந்த ஊருக்கு ஒன்றா நம்பர், எங்கள் தாத்தா தான் அந்த நாட்டை ஆண்டு வரும்பான். அங்கே விழுந்து கும்பிட்றாள்,
இல்ல எல்லாரும் கும்பிடுறான், எல்லா ஜாதியாரும் கும்பிடுறான், எல்லாரும் கும்பிடுறான். ஏன்னா அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. அப்படி இந்த அம்மாவில் காலை வந்து காலை கழுவி குடிச்சு ஆதாயங்கள் அடையணும். வெளியில வந்துட்டு தான் அப்புறம் இவர் ஒரு தலைவராக இருக்கார்ல, அம்மாவிட்ட போகும்போதுனே சேர்த்து அடிமையாக கொஞ்சம் நேரம் இருக்கான். அதுக்கப்புறம் அவன் அராஜகம் பண்ணால போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன, அப்புறம் அங்கே என்ன இங்கே என்ன, அவன் சட்டம் நடத்துறாள்ல சும்மாவா இருக்கான், அடிமையாக குடிஞ்சிட்டா இருக்கான். இப்போ மந்திரி இருக்கான், அம்மா கிட்ட போகும்போது அடிமையாக இருக்கிறான். வெளியில் வரும்போது போலீஸ் உத்தரவு போட என்னடா கொண்டுன்னு கேட்குறாள்ல. அப்போ அந்த மகிழ்ச்சி இருக்குல்ல அவங்களுக்கு, அந்த மகிழ்ச்சியாக சேர்த்து நேரம் அடிமையாக இருந்தேன் அப்படின்னு போய் அடிமை மனப்பான்மையை தானே உருவாக்கி அதை நியாயப்படுத்திக்கிறது. அது எப்படி இருந்தா என்னப்பா, பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் நடுக்கண்டா நமக்குன்னு சாப்பிடணும் பழமொழியிருக்கா இல்லையா? அது மாதிரி இதுதான் உலகம் இன்னைக்கு, இதுதான் அரசியல். இது அம்மா காலில் கொண்டு விடானா, ஐயா காலில் கொண்டு விடானா அப்படின்ட்டு கிடக்குறாங்க பாருங்க. இப்போவே ஒரு ஜனநாயக காலத்திலே இப்படி அண்டி பிழைத்தால் கொஞ்சம் அதிகாரம் கிடைக்கும், நம்ம நம்ம ஜாதியில் உள்ள மற்றவனை விட நம்ம மேலே இருப்போம், அதான் அவனுக்கு வேற என்ன. இப்படி திரும்பி பார்த்தா இதெல்லாம் இப்போ ஏழைப்பட்டாலும் கிடக்கு, படிக்காதவனும் கிடைக்காதவனும் கிராமத்தில் கிடக்குறாங்க, முளைஞ்சு கிடக்குறான். அவனுக்கு இவன் தலைவனாக இருக்கான், இவன் தலைவனாக இருக்க அங்கீகரிக்க வேண்டியது யாரு, சென்னையில் இருக்க அம்மாவும் ஐயாவும். எனவே அவங்ககிட்ட போய் அடிமையாக இருக்கிறது சேர்த்துக்காத தப்பு இல்லை. அதனால ஒரு அடிமை மனப்பான்மை அவனுக்கு வந்து வந்துடுது. அப்போ அவன் என்ன பண்ணுறாங்க, ஆண்டைகள் சொல்லி கொடுத்த பாணியிலேயே பேச ஆரம்பிக்கிறாங்க. அவன் நம்மளை திராவிடர்னா திராவிடர், அவன் நம்மளை சூத்திரன்னா சூத்திரர், அவன் நம்மளை பஞ்சமன்னா பஞ்சமன்னு சொன்னாங்க. நீங்கள் ஆறுமுக நாவலர் என்பவர் சைவத்தில் மறுமலர்ச்சிக்கு பெரிய ஆள், யாழ்ப்பாண ஆரம்ப நாவலர், பெரிய படிப்பாளி, ரொம்ப அகம்பாவம் முடித்தவர், வள்ளலாறு பேர்ல எல்லாம் வழக்கு போட்ட ஆளுவர், என்ன சாதாரண ஆள் இல்லை. அந்த ஆறுமுக நாவலர் தங்கள் ஜாதி வெள்ளாள ஜாதிய நாங்க சூத்திரர்கள் தான், ஆனா உங்களாட்டம் இல்ல சர்ச்சூத்திரர்கள்னார், உயர்ந்த சூத்திரர்கள் நாங்க. நான் சூத்திரர் இல்லைன்னு சொல்லவில்லையே அவருக்கு, அவ்வளவு பெரிய படிப்பாளிக்கு, அவ்வளவு சண்டைக்கார ஆளுக்கு, வள்ள நிறைய இருக்கிற ஆளுக்கு. அதோட அங்க எல்லாமே சைவ பிள்ளை மாதிரி தான் ஆதிக்கம். இங்க பார்ப்பனர் என்ன ஆதிக்கம் பண்ணானோ அதை விட ஒன்றரை மடங்கு ஆதிக்கம் அங்க ஈழத்துல சைவ பிள்ளைமாறு. அந்த வகுப்புல பிறந்துட்டு அந்த இதோட இருந்த ஒரு பெருமிதத்தும் செருக்குல இருந்த ஆளு இங்க வந்து தன்னை சூத்திரர் சொல்லிக்கிறாரு. ஏன்னா நிலவுற சூழ்நிலை அது, கண்டிஷன்டு மைண்டும்பாங்க. இந்த அடிமைத்தனத்துக்கு தன்னை உட்படுத்திக் கொள்ளக்கூடிய மனநிலை, கண்டிஷன்டு மைண்டு, சூழ்நிலையினால் பக்குவப்படுத்தப்பட்ட அல்லது மாற்றப்பட்ட மைண்ட் அது. அல்ல ஆறுமுக நாவலர் தன்னை சூத்திரர்னு சொல்றாரு. சூத்திரர்னு சொல்லும் போது சர்ச்சூத்திரர், உயர்ந்த சூத்திரன் நாங்க, சிறந்த சூத்திரன். அது என்ன சிறந்த சூத்திரம் என்ன இருக்குதுல, சிறந்த அடிமை என்பது தானே அது. ஆக இந்த மாதிரியான காலத்தில் ஆரிய பார்ப்பனர்கள் வைத்த பெயரை திராவிடர் என்ற பெயரை இவர்கள் மனமு வந்து நம் ஆட்களும் ஏத்துக்கிட்டான். ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரபலம் அடைஞ்சு போச்சு அடிமை நிலையில. நம்ம திரும்ப திரும்ப நான் சொல்றது, இப்ப ஒரு நாலு தலைமுறைக்கு முன்னாடி ஊர்ல ஒரு நாட்டாமையாகவும் பணக்காரனாகவும் நிலக்கடாராகவும் இருந்த குடும்பம் நம்ம மூணு தலைமுறையா சீரழிஞ்சு சின்ன பின்னமாயி கூலி வேலை எங்கெங்கே தேடி போறான் வர்றான் குடிகாரனா மாறிட்டான் நம்ம கேள்விப்படுறது இல்லையா. அவன் வந்து அவன் அவன் பாட்டா இருந்த மாதிரி அவன் இருப்பான் பெருமிதத்தோட ஊர்ல, இருக்க முடியாது, அர்த்தம் தான் மதிப்பானா. அப்ப ஆயிரம் வருஷமா அடிமையா போன ஒரு இனம் எப்படி இருக்கும், ஒரு ஐநூறு அறுநூறு ஆண்டு பதிமூணாம் நூற்றாண்டு பாத்துங்களேன். அப்போ அவங்க கோல் வச்சுறாங்க பார்ப்பனர்கள், வெள்ளக்கார ஆட்சி பிறகு வந்த பிறகு அவங்க தான் கோல் வச்சுறாங்க. சோழர்கள் காலத்துலேயும் அவங்களுக்கு ஒன்றும் பெரியதில்லை, கொஞ்சம் கட்டுப்பாடு போட்டாங்களோ தான். பல்லவர் காலத்தில் அவங்க கோல் வச்சுனாங்க பார்ப்பனர்கள், சோழர் காலத்துலேயும் அவங்க இடம் ஒன்றும் பறிப்பேடு இல்லை. நாயக்கர் ஆட்சியில் கோல் வச்சுறாங்க, குடும்ப தலையில் ஏறி மிதிக்கிறாங்க. அவனுக்கு கீழ்பட்டு கீழ்பட்டு கிடக்கிற தமிழர்கள் அவங்க சொல்றதை ஏற்றுக்கிட்டு தங்களை திராவிடர் என்றும் சூத்திரர் என்றும் பஞ்சமுறை என்றும் சொல்லிக் கொண்டார்கள். இந்த சூழ்நிலையில தான் இதை வந்து இதையெல்லாம் பார்த்து புரிஞ்சு என்னன்னு பார்க்காம கேட்காம ராபர்ட் கால்டு வந்து திராவிடர் என்பதை ஏத்துக்கிட்டு அவர் கதையை கட்டிட்டார், கதையை கட்டிட்டார் மொழி ஆய்வில் போய். எனவே இப்ப இதுக்கு வந்து நம்ம தமிழ் மொழி சான்று எதுவும் கிடையாது, புறச்சான்று அகச்சான்றுன்னு உண்டு ஆய்வில். ராபர்ட் கால்டு வேலை எதுவும் அகச்சான்று கொடுத்துருக்காரா, நம்ம திராவிடர் என்பதற்கு தமிழ் மொழியிலிருந்து தமிழ் இனத்திலிருந்து ஒரு சான்று கொடுத்துருக்காரா? அகச்சான்று கொடுக்காம அது எப்படி நிலைக்கும்னு, ஒரு ஒரு கருதுகோள் எப்படி நிலைக்கும், ஒரு கருதுகோள் எப்படி ஏற்றுக்க முடியும், ஒரு கான்செப்ட் எப்படி உருவாகும்? அகச்சான்றே இல்லாமல் தமிழ் மொழியில் அதுக்கான சான்றே கொடுக்காம, தமிழ் இனத்திலிருந்து அதற்கு சான்று கொடுக்காம, ஆரிய இலக்கியங்கள் சமஸ்கிருத இலக்கியங்கள் என்று கொடுக்கக்கூடியது எப்படி பொருந்தும் அது? இதை நம்ம மார்க்கள் கேட்கலை. ஆனால் இப்போ இப்படி இருந்துட்டு காலத்தில் என்ன ஆகுதுன்னா நீங்கள் பாருங்க, ப்ராசஸ் வர்றது எப்படி அழகாக முடிச்சு விட்டால் அதை அனுமதிப்பார் உண்டோன்னு பாரதிதாசன் பாடினார்.
பார்ப்பனர்களை பற்றி பாடும்போது ரொம்ப அழகாக முடிச்சு வந்துட்டாங்க. தெரியாமல் எனக்கு என்னன்னு தெரியாமல் 2000 ரூபாயை திருட்டிட்டானா ரசிக்க வடிவோம். ரொம்ப அழகாக முடிச்சு, அதனால பாரு அழகாக முடிச்சு விட்டால் அதை அனுமதிப்பார் உண்டோ அப்படின்னு கதையை கட்டி, கதையை கட்டி நம்ம அடிமை என்பதற்கு பார்ப்பனர்கள் கதையை கட்டி விட்டாங்கன்னா அதை ஏற்கலாமாங்கிறதுக்காக சொன்னார் அவர். அந்த காலத்தில் ஆங்கில வழி கல்வி வரு, ஆங்கில கல்வி வருது. இந்தியாவில் உள்ள ஆட்களையே அடிமைகளையே வேலைக்கு சேர்த்துக்கிறது, பழக்கிறது, கிளார்க்குகள் அதிகாரிகளாக பார்க்கறது, கீழ்நிலை நீதிபதிகளாக உருவாக்குறது, கீழ்நிலை மாவட்ட ஆட்சியர் வெள்ளக்காரனாக இருக்க, கீழே ஆர்டிஓ போன்ற தாயில்தார் போன்றவங்களெல்லாம் அந்த ஊர்க்காரனே போட்டுக்கலாம், எல்லாத்தையும் அங்கேயிருந்து இங்கிலாந்து கொண்டு வர முடியாது என்று வெள்ளக்காரன். அப்போ தான் இவங்களும் அமைதியாக இருப்பாங்க அடிமைகளும் என்று கொண்டு வந்தான், கல்வி கொண்டு வந்தான், வேலையை கொடுத்தான். வேலை கொடுத்தாக்க கம்ப்ளீட்டாக பார்ப்பனர்கள் எடுத்துக்கிறாங்க வேலையை, படிக்க போகிறது அவங்க தான். வெள்ளக்காரன் கல்லூரி திறக்கிறான், கல்லூரியில் போய் சேர்றது அவர்கள் தான் அதிகம் பேர். பார்ப்பனர் அல்லாதார் மிக மிக குறைவு, இடமும் கொடுக்கறது இல்லை. அப்படி இருக்கும்போது பார்ப்பனர் அல்லாத அதிகாரிகளுக்கு நெருக்கடி கொடுக்குறது அந்த காலத்தில் சென்னையில். சென்னையில் டாக்டர் நடேச முதலியார்னு ஒருத்தர் இருந்தார், நடேசனார், ஜாதி பேர் நெக்கிட்டு சொல்கிறது சி நடேசனார்னு. அவர் ஒரு மருத்துவர், திருவல்லிக்கேணி பெரிய தெருவில் அவருக்கு வீடு. அவரும் அவருடைய நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பார்ப்பனர் அல்லாதார் படிக்க வர்றாங்கல்ல அவனை ஊக்கப்படுத்துறதுக்காக கல்லூரியில் இந்த வருஷம் யார் யார் சேர்ந்துருக்காங்கன்னு பார்த்து அவங்களா கூப்பிட்டு ஒரு மாலையில் விருந்து கொடுத்து நல்லா படிங்க, அந்த வேலைக்கு போகலாம், அந்த வேலைக்கு போகலான்னு ஊக்குவிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த வேலையில் இருக்காங்கல்ல அரசில் பார்ப்பனர் அல்லாதார், அவனுக்கு நெருக்கடி மேலே பார்ப்பனர் அதிகாரிகள் அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கறது, அவனை இழிவுபடுத்துறது. அவன் பூரா தொலை சொல்ல தாங்க முடியாமல் நம்ம நான் பிராமின்ஸுக்கெல்லாம் ஒருத்தர் இருக்கார், ஒரு டாக்டர் இருக்கார், ஆதரவாதனை கேள்விப்பட்டு திருவல்லிக்கேணி போய் அவரை பார்க்குறாங்க. அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய பார்ப்பனர் இல்லாதாரெல்லாம் ரொம்ப தொல்லையாக இருங்க, நீக்கிறாங்க, சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இழிவு பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு. வெறும் என்ன பண்ணுற நடேச முதலியார், சரி அப்போ உங்களுக்கு ஒரு சங்கம் ஆரம்பிச்சுக்கோ அப்படின்னாரு. சங்கம் ஆரம்பிக்கிறாங்க, அந்த சங்கத்துக்கு தான் முதல் அதுக்கு என்னென்னா மெட்ராஸ் யுனைடெட் லீக்னு பேர். 1912 ஆரம்பிக்கிறாங்க, நடேசனார் ஆரம்பிக்கிறார் மெட்ராஸ் யுனைடெட் லீக். எல்லாருடைய ஐக்கிய சங்கம்னா என்ன, நான் பிராமின் ஐக்கிய சங்கம். பேச்சு எல்லாமே நான் பிராமின், பார்ப்பனர் அல்லாதார் பார்ப்பனர் அல்லாதானே பேசிக்கிறாங்க. ஏன், என்ன விஷயம்னாக்க, இந்த ஆந்திர பிரதேசம் அதில் இருக்குது, சென்னை மாகாணத்தில் தெலுங்கு பேசுகிறவங்களும் அதில் இருக்காங்க, தமிழ் பேசுகிறவங்களும் இருக்காங்க, பெரும்பாலோர் தமிழ், ஒரு சிறுபான்மை தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ஐக்கிய சங்கமாக வைக்கிறாங்க, அதை வந்து மெட்ராஸ் யுனைடெட் லீக்னு வைக்கிறாங்க. அதுக்கு ஆண்டு விழா 1913. அப்போ என்ன, அந்த ஆண்டு விழாவில் பேசுகிறவங்க, நம்ம வந்து தமிழராக இருக்கிறோம் அல்லது தெலுங்கராக இருக்கோம் ஏதோ ஒரு பேரில் இருக்கோம், நீங்கள் பார்ப்பனர் அல்லாதார அல்லாதார்னு அவங்க யாரை நம்ம எதுக்கிறோமோ அவங்க பேரை வச்சே நம்ம அடையாளம் கண்டாது என்ன நியாயம் அப்படிங்கிறான் பேசுகிறவங்க. அதில் அவங்களே வச்சு அவங்க பேர் தானேங்க விளங்குது, நம்ம பேர் வரலையே, அப்போ நமக்கு வரணுமே. அதோட நெகட்டிவாக அவர் அல்லாதார் அல்லாதையா நெகட்டிவ் பேர் இருக்கணும், பாசிட்டிவாக நமக்கு பேர் இருக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க அதில் பேசுகிறாருக்கு. சரி என்னடா பேர் வைக்கலாம் அப்படின்னாக்க, அது இதுன்னு விவாதிச்சு கிடச்சேன் அப்படின்னா தி டிராவிடியன் அசோசியேஷன் ஒப்பன் வந்துட்டாங்க. அதுதான் முத முதல்ல அதான் வருது 1913 டிராவிடியன் அசோசியேஷன், நடேசனார் தலைமையில் முத முதல்ல டிராவிடியன் அசோசியேஷன். இப்போ புழக்கத்தில் இருக்கல திராவிடர்கள் அதை வச்சு வந்துட்டாங்க. இப்போ இதே மாதிரியான கருத்து எல்லா இடத்துலையும் காங்கிரஸ்லேயும் வருது, பார்ப்பன ஆதிக்கம் இருக்குது, பணம் புழுக்கத்தில் இருக்காங்க, வாவுசியெல்லாம் ரொம்ப புழுக்கத்தில் இருக்கார், ஜெயிலேருந்து வெளியில் வந்து பார்ப்பன ஆதிக்கம் தாங்காமல் காங்கிரஸ் ஒதுங்கியே இருக்கிற அவ்வளோ பெரிய தியாகம் பண்ண வாவுசியே, பார்ப்பனர் அல்லாதார் கூட்டங்களெல்லாம் ரொம்ப கலந்துக்கிறார் வாவுசி, இப்படி எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ கேரளாவில் மலபார் மாவட்டம் நம்மளோட இருக்குது, ஆந்திராவில் தான் பெரும்பகுதி இருக்குது. இப்போ இந்த பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்து தியாகராஜ செட்டி என்பவர், சர் பி தியாகராஜ செட்டி என்பவர் கருத்துக்கள் கூறிட்டு இருக்கார். நகரசபை தலைவராக சென்னையில் அவர் டிகிரி வாங்கினவர், படித்தவர், தெலுங்கு செட்டியார், அவர் தெலுங்கு செட்டியார், அவர் நான் பிராமின் இன்டரெஸ்டில் ரொம்ப உதவி பண்ணிட்டு இருக்காரு. இந்த பார்ப்பன ஆதிக்கத்தை எடுத்து அவர் பேசிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் இன்னொருத்தர் வர்றாரு, மாதவன் நாயர்னு ஒருத்தர் மலையாளி, அவர் பிரிட்டனில் படித்தவர், பிரிட்டன் டாக்டர், அவர் சர்ஜரி படித்தாள், டாக்டர் வேலையை அங்கேயே பார்த்தாள், அவர் பிரிட்டன்லே பார்த்தவர், பெரிய பிரபலமான டாக்டர், அவர் டி எம் நாயர்னு அழைக்கிறோம், மாதவன் நாயர். அவரும் வர்றார், அவர் பகுதி இங்கே சென்னை மாகாணத்தில் இருக்குது, சென்னையில் வந்து முதல்ல படித்தவர், அவர் சென்னையில் படித்தவர், அதனால் அவரும் பார்ப்பனர் எதிர்ப்பு, அவரெல்லாம் காங்கிரஸில் இருந்தவர் தான் முதல்ல,
அங்கே இருந்தால் விலகுறாங்க. அவங்கெல்லாம் பார்ப்பனர் எதிர்ப்பில் இருக்காங்க. அவங்க எல்லாமே சேர்ந்து இப்படி தனித்தனியாக செயல்பட்டுருக்காங்க. பிட்டி தியாகராயர், மாதவன் நாயர், இவர் நம்ம நடேச முதலியார் எல்லாம். இந்த நடேச முதலியார் தான் என்ன பண்ணுறாருனா, அவங்க ரெண்டு பேருக்கும் மாநகராட்சியில் ரெண்டு பேரும் உறுப்பினராக இருந்து ஒருத்தர் ஒருத்தர் எதிர்ப்பாக பேசிக்கிறாங்க. பிட்டி தியாகராயரும் நாயரும் அதெல்லாம் இதெல்லாம் விட்டுருங்க, இந்த சின்ன சின்ன எதிர்ப்பெல்லாம் விட்டுருங்க, நம்ம ஒன்று சேரணும் அப்படின்னு ஒன்று சேர்க்குற ஆள் யாருன்னா நடேச முதலியார் தான் ஒன்று சேர்க்குறாரு. பிட்டி தியாகராயரையும் மாதவன் நாயரும் எல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம ஒரு நான் பிராமின் அசோசியேஷன் ஒரு கட்சியாக துவங்கணும் காங்கிரஸ் மாதிரின்னு கிளம்புறாங்க. 1916 சென்னையில் வேப்பேரியில் ஒரு வக்கீல் வீட்டில் கூடுறாங்க. அதில் பட்டியலாம் இருக்குது, கூடி தான். அதில் தாழ்த்தப்பட்டோருக்கு பாடுபட்ட எம்சி ராஜா உட்பட அதில் சேர்றாரு. அதில் போயிருக்கார். அந்த முத முதல் அமைக்கப்பட்டதில் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா, இந்த ஆளு தான் முதல்ல டிராவிடின் அசோசியேஷன் வச்சுருக்காங்கல்ல, இந்த கருத்து வருது. அதில் ஆந்திராவை சேர்ந்தவங்க அதெல்லாம் திராவிடர்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. முரசொலி மாறனே எழுதியிருக்காரு, திராவிடன் வைக்கக்கூடாதுன்னு சொன்ன ஆளுகள் என்ன ஆந்திராகாரன் தான், நம்ம தமிழன் தான் வைக்கணுங்கிறான் திராவிடன் வைக்கலான்ட்டு. இல்லை இல்லை, அதனால் ஆந்திராகாரவங்க எதுக்குறதுனால அது வேண்டாம், பொது பேராக வச்சுக்குவோம் அப்படின்ட்டு தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு வைக்கிறாங்க. 1916 தி சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன், அதுதான் அஃபீஷியல் நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன், தி சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன். அதை தமிழில் வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு வைக்கிறாங்க. அவங்களுக்கு முதல்ல வந்து கருத்து என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, அதில் பார்ப்பன பத்திரிகைகள் பார்ப்பனர் அல்லாதாருக்கு எதிராக விஷத்தை கக்கிக்கிட்டு இருக்கான், நம்ம உரிமையை கேட்டவன நம்மளை வெறியனுங்கிறாங்க, நம்ம கருத்து சொல்கிறதுக்கு பத்திரிகையே இல்லை, பத்திரிகை தொடங்கணுங்கிறதா முதல் பேச்சு அவங்க பேசுகிறாங்க. அதில் அவங்க பேசுறது அப்போது தென்னிந்திய நல உரிமை சங்கத்துக்கு என்னடா பத்திரிகை சொல்லணும்னா, ஜஸ்டிஸ்னு நம்ம நீதி தானே கேட்குறோம் நமக்கு, எனவே நீதின்னு ஜீவோன்னு பேர். வகுப்பு வாரியா அந்த காலத்தில் என்ன இருக்காங்க, ஒரு 12 வேலை இருந்துச்சுனாக்க 12 வேலையில் வந்து பார்ப்பனர் அல்லாத இந்துக்களுக்கு 5 வேலை கொடு, பார்ப்பனர் 2 வேலை கொடு, கிறிஸ்துவர்களுக்கும் வந்து ஆங்கில இந்தியர்களுக்கு 2, முகமதியர்களுக்கு 2, தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் 1, ஆக 12. ஒரு கற்பனையாக 12 இடம் இருக்குனாக்க 12 இடத்த எப்படி பிரிச்சுக்கிறதோ அதே விகிதத்தில் தான் 100 இடம் இருந்தாலும் 50 இடம் இருந்தாலும் பிரிச்சுக்கணும். இதுதான் முத முதன்னு கம்யூனல் ஜீவோ வந்தது. பார்ப்பனர் அல்லாத வகுப்பாருக்கு இடம் கொடுக்கணுங்கிறது அவங்களுக்கு அப்பவும் குறைச்சில்லை. மொத்த மக்கள் தொகையில் 3% இருந்த ஆளுகளுக்கு 2, இப்போ 12 ரெண்டுன்னா 100 எத்தனை இருக்காங்க பார்த்துக்கங்க, 5×2 6×2 72, 8×2 96, 8-9% வருது, 16 வருதா, அவ்வளவு வருது. அப்பவும் ஒன்றும் பார்ப்பனர்கள் குறைஞ்சி போயிடலை. அந்த ஏகபோகத்தில் கொஞ்சம் வெட்டு விழுவுது, அவ்வளோதான். ஏகபோகத்தில் கொஞ்சம் வெட்டு விழுவுது. என்ன எட்டா கணக்கு தெரியலையா? ரொம்ப கவலைப்படாதீங்க, விடுங்க, ஏதாச்சும் கணக்கில் போட்டு. சரி, ரைட்டு. அவங்க தங்களுடைய விகிதத்தை விட கூடுதலாக பல மடங்கு எடுத்துக்கிறாங்க. இவங்க பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு உரிய விகிதம் கிடைக்கல அப்பவும் கூட. ஆனால் முதல் முயற்சி நம்முடைய முன்னோர்கள் எடுத்திருக்காங்க, அதை பாராட்டுற அவ்வளோதான். அதனால் நீதி கட்சிக்காரன் எடுத்தாலும் யாரும் இல்லை, எல்லோரும் நம்ம ஆட்கள் தான், நமக்கு உள்ள பங்கு வேணும்னு போராடிருக்காங்க. இந்த அளவுக்கு விட்டுருக்க அதையும் செயல்படுத்தலை. 1920 எடுத்தாலும் அது செயல்படலை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சீரியஸான இது இல்லை. ஒன்று அடுத்தது வந்து அவங்களுக்கு என்னென்னா, அதை நிறைவேற்றுற அதிகாரி பூரா ஐயராக இருக்கான், பிரச்சனை அதுதான். கீழே அதை செயல்படுத்துவன் யார், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் தலைவர் யார், பார்ப்பனர். அவன் 1000 ஓட்டை சொல்லுவான், 1000 குறி போடுவான், கேள்வி போடுவான். இவன் போய் புதுசாக இப்போ தான் மந்திரியாக போயிருக்காங்க, நம்ம ஆளுவை இவங்களுக்கு அந்த அதெல்லாம் சமாளிக்க முடியாது. அதனால் சட்டம் போட்டானே தவிர 1920 அதை நிறைவேற்ற முடியலை. 1928 வரையிலும் அதை நிறைவேற்றலை. 1928 நீதி கட்சி தோத்து போய் நீதி கட்சி அல்லாத ஒரு ஆட்சி வருது, ஒரு சுயேட்சைக்காரர். அப்போல்லாம் காங்கிரஸ் வந்து மந்திரிசபை அமைக்கக்கூடாதுங்கிறது அவங்க விதிமுறை. காங்கிரஸ் வந்து தேர்தலில் நிற்கக்கூடாது, காந்தி தலைமையில் உள்ள காங்கிரஸ் தேர்தலில் நிற்கக்கூடாது, சுயராஜ்யம் விடுதலை தான் அடையணுமே தவிர தேர்தலில் போய் நிற்கக்கூடாது, பதவி வைக்கக்கூடாது என்பது தான் காங்கிரஸுடைய திட்டம். அதை மீறி திராவிடர் என்ற பெயரை மனு தர்ம நூலில் காணலாமே, ராமாயணத்தில் பாரதத்தில் கூட இதற்கு ஆதாரம் உண்டே, அங்கதான் ஆதாரம் உண்டு, தமிழர் என்ற கிடையாது, ஆரியத்தில் தான் ஆதாரம் உண்டு. அது பாருங்க,
மனதர்ம நூலில் காணலாமே, ராமாயணத்தில் பாரதத்தில் கூட இதற்கு ஆதாரம் உண்டு. இந்த நாட்டை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் இருந்து வரும் போராட்டம் எல்லாம் ஆரிய திராவிடர் போராட்டமே, ஒரே வடமொழி தென்மொழி போராட்டம் அல்லவே. தமிழுக்கு சமஸ்கிருத போராட்டம் இல்லையா? சமஸ்கிருதம் நீக்கி தமிழ்ல மட்டும் எழுதணும், கோயில்ல தமிழ் சான்ஸ்கிருத்தில் அர்ச்சனை பண்ணக்கூடாது, குடும்ப சடங்குல வந்து சமஸ்கிருதத்தை வச்சு ஐயர் வச்சு பண்ணக்கூடாது என்பதற்காக மறைமலை அடிகளார் 1916 தொடங்கிய இயக்கத்தின் பெயர் தனித்தமிழ் இயக்கம். இவர் எப்ப சொல்றாரு? 48 சொல்றாரு, 44 வாக்குல சொல்றாரு. இந்த புத்தகம் 48 வந்துருக்கு. ஆரிய திராவிடர் போராட்டமே ஒழிய வடமொழி தென்மொழி போராட்டம் இல்லவே கிடையாது. வரலாற்று உண்மைக்கு புறம்பா சொல்றாரு. இதற்கு எவ்வளவோ ஆதாரங்கள் காட்டலாமே. இவர் சொல்றதுக்கு முன்னாடி சுந்தரம்பிள்ளை பாடிருக்காரு, இப்ப பாத்தீங்கல்ல நீராறும் கடல் விடுத்த, அதுல கடைசியில என்ன வருது? ஆரியம் எடுத்துட்டாரு. ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையாகும் சீரிழமை திறமையந்து செயல்மறந்து வாழ்த்ததுமே. நீராறும் கடல் உடுத்த எல்லாம் ஒரு முதல் ஸ்டான்ஸா. அடுத்ததுல வந்து பல்லுயிரும் பலவுயிரும் படைத்தளித்து துடைக்கணும், எல்லையறு பெரும்பொருள் முன் இருந்தது போல், முன் எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல், கன்னடமும் கழிதலும் கவின் மலையாளமும் துளுவும் உன்னுதரத்தே உதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடினம். ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையாவும் சீரிழமை திறமையந்து செயல்மறந்து வாழ்த்ததுமே. இதுதான் முழு பாட்டு. முதவரி நீராறும் கடல் விடுத்த இளமடந்தை கீழில் உலகம் சீராறு மதனம் என தெய்வப்பரத கண்டமையும் தக்க சிறுபுறையும் தரித்தலகவாகரையும் அழைத்தலின் நூற அந்த வரிகள். இரண்டாவது ஸ்டான்ஸா, இரண்டாவது பாட்டு தான் இந்த மாதிரி பல்லுயிரும் பல உலகம் படைத்து அழித்து துடைக்கணும் ஓ படைத்து துடைக்கணும் அந்த பல்லுயிரும் பல மூப்படையாத எல்லையேறு பரம்பொருள் அந்த இருந்தபடி இருப்பது போல், கன்னடமும் கலிதலங்கும் கவின் மலையாளமும் துளவும் உன்முதரத்தை உதிர்த்தெழுந்து ஒன்று பல ஆயிடும், ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையாகும் சீரிழமை திறமை என்று செயல்பட வாசிக்கும். இது எப்ப பாடுறாரு? இது 1880 வாக்குல பாடுறாரு. பெரியார் 1940 வாக்குல சொல்றாரு. ஆரியத்துக்கும் தமிழுக்கும் ஒண்ணும் போராட்டம் இல்லையே, இதெல்லாம் போராட்டம் கிடையாது. வரலாற்றை வந்து தெரியலன்னா தெரியாத இருக்கணும், திரித்து சொல்லக்கூடாது. ஆர்வப்பட்டு தன் கருத்துக்காக வரலாற்றை திரித்து பேசுகிறார். தென்மொழிக்கும் ஆரிய மொழிக்கும் வடமொழி தென்மொழி போராட்டம் வந்தது இல்லையா? அதுதான் நம்ம நாட்டில் தொடக்கத்திலேருந்து போராட்டம் வந்துட்டு தான் இருக்கு. அவன் நம்ம மொழிய நீச பாஷைங்கிறான், அவன் மொழிய சான்ஸ்கிரிட்ட தேவ பாஷைங்கிறான். அதை சொல்லக்கூடாதுங்கிறத நம்ம தொடர்ந்து போராடுறாங்க. வள்ளலார் ராமலிங்க அடிகளார் காலத்தில் ஒரு சங்கராச்சாரியர் இருந்தார். சங்கராச்சாரியாரை போய் அவரும் அவருடைய தொழூர் வேளாயுதங்களை வேற சந்திச்சு விவாதம் பண்றாங்க. விவாதம் பண்ணும்போது சங்கராச்சாரியார் சொல்றாரு, என்ன இருந்தாலும் ராமலிங்கம் வந்து எல்லா பாஷைகளுக்கும் தாய் பாஷை சமஸ்கிருதம் தான் அப்படிங்கிறாரு. வள்ளலார் சொல்றாரு, ஆமா அப்படின்னாக்க எல்லா பாஷைக்கும் தந்தை பாஷை தமிழ் தான் அப்படிங்கிறாரு. தாய் அடைச்சு போயார். இதெல்லாம் எழுத வரலாறுல இருக்கு. அவர் எல்லா மொழிக்கும் தாய்மொழி சான்ஸ்கிருத்துங்கிறாரு. அப்படின்னா எல்லா மொழிக்கும் தந்தை மொழி ஒன்று இருக்கணும்ல, அது தமிழ் தான் அப்படிங்கிறாரு. இது போராட்டம் இல்லையாது. இதே பார்ப்பன வகுப்புல பிறந்த பரிதிமா சூரியநாராயண சாஸ்திரி பேராசிரியர், கிறிஸ்துவ கல்லூரி பேராசிரியர், மரமிலடிகளுக்கு மூத்தவர். அவர் முன்னாடி அங்க வேலை இருக்காரு. அவர் தான் தனித்தமிழ் தாம் பேர சூரியநாராயண சாஸ்திரிங்கிறத பரிதிமா கலைஞர்னு மாத்திக்கிறார். இனிமே தமிழ்ல எழுதுங்க, தனித்தமிழ் எழுதுங்க, சமஸ்கிருதம் இருப்பினு ஒரு பிராமணர் சொல்றாரு. இதெல்லாம் வடமொழி தென்மொழி போராட்டம் கிடையாது. சொல்றாரு பாருங்க, தனக்காக எதுவானாலும் பேசுறது. தமிழர் என்பது மொழி பெயர், திராவிடர் என்பதுதான் இனப்பெயர். அதுக்கு என்ன சான்று? எங்க சான்று இருக்கு? சொல்லணும்ல, அதுதான் மகாபாரதத்தில் இருக்கு, மனு தர்மத்தில் இருக்கு. அப்புறம் அதே கொடுத்து சொல்றீங்க, அதான் சரியான வரலாற்று நூலா இருக்கும் பிறகு. தமிழ் பேசும் மக்கள் யாவரும் தமிழர் என்ற தலைப்பில் கூட முடியும். ஆனால் தமிழ் பேசும் அத்தனை பேரும் திராவிடர் ஆகிவிட முடியாது. இனத்தால் திராவிடனான ஒருவன் எந்த சமயத்தை சார்ந்தவனா இருந்தாலும், எந்த மொழி பேசுவனா இருந்தாலும் அவன் திராவிடர் என்ற தலைப்பில் தான் சேருவான். ஆகவே திராவிட மொழி தமிழ் என்ற காரணத்திற்காக தமிழ் பேசும் திராவிடன் அல்லாத ஒருவன் மொழி காரணமாக மட்டும் தன்னை திராவிடன் என்று கூறிக்கொள்ள முடியாது. தமிழர் என்றால் பார்ப்பானும் தன்னை தமிழன் என்று கூறிக்கொண்டு நம்முடன் கலந்து கொண்டு மேலும் நம்மை கெடுக்க பார்ப்பான். பார்ப்பனதான் ஏற்கனவே திராவிடரா இருக்காரு. அப்புறம் இங்க என்ன புதுசாக சொல்றது? லைசன்ஸ் கொடுக்குறது. அவர் தான் ஏற்கனவே திராவிடரா இருக்காரு. அதான் பஞ்ச திராவிடம் சொல்றோம்ல, ராகுல் திராவிடு மணி திராவிடலாம் இருக்காங்க.
இதான் இருக்காங்களே. தமிழர் என்றால் பார்ப்பானும் தன்னை தமிழன் என்று கூறிக்கொண்டு என்பான். திராவிடன் என்றால் திராவிடன் என்றால் எந்த பார்ப்பானும் தன்னை திராவிடன் என்று கூறிக்கொண்டு நம்முடன் சேர முற்பட மாட்டான். அப்படி முன்வந்தாலும் அவனுடைய ஆச்சார அனுஷ்டானங்களிலே பேத உணர்ச்சியை விட்டுவிட்டு திராவிட பண்பை ஒப்புக்கொண்டு அதன் பின் நடந்தால் ஒழிய நாம் அவனை திராவிடன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சரி, அவன் அந்த கண்டிஷனை போடுங்க. அதுக்கே ஒரு இனத்துக்கு அந்த பேரையை மாத்தணும். தமிழர் என்பதில் நான் சேர்க்க நினைத்த அத்தனை பேரையும் சேர்க்கவும், நான் விளக்க நினைத்த நமக்கு மாறுபட்ட கலாச்சாரமுடைய கூட்டத்தை விளக்கவும் வசதி உண்டா கேட்கிறார். தமிழன் என்பதில் நான் சேர்க்க நினைத்த அத்தனை பேரையும் சேர்க்கவும், நான் விளக்க நினைத்த நமக்கு மாறுபட்ட கலாச்சாரமுடைய கூட்டத்தை விளக்கவும் வசதி உண்டா? இழிவுக்கும் தாழ்வுக்கும் கட்டுப்பட்டுள்ள மக்களையும் இதற்கு நேர்மாறாக இவ் இழிவுக்கே காரணமான உயர் ஜாதி மக்களையும் ஒன்றாக்கி கொண்டால் அது இவ்விழிவு நீங்க வழி ஏற்படுமா? முதலில் இவ்விழிவு நீங்கட்டும், பிறகு எல்லாரும் ஒன்றாவோ. ஈவேரா சிந்தனைகள் பாகம் 1 பக்கம் 548 ஆணைமுத்து வெளியிட்ட 3 தொகுப்பு முதல் தொகுப்புல இருக்குது. நான் சொல்றவனை விரும்புறவனை சேர்த்துக்கவும் நான் விரும்பாதவனை விளக்கவும் இதுல தமிழன்ல இடம் உண்டாங்கிறாரு. இப்ப ஒரு இனத்துல வந்து அப்படி ஒருத்தர் விரும்புறத சேர்த்துக்க விரும்பாத நீக்க அது இடம் உண்டா? ஒரு இனத்துல இங்கிலீஷ்காரன் அப்படி சொல்ல முடியுமா? பிரெஞ்சுக்காரன் சொல்ல முடியுமா? அப்படி இவர் தெலுங்குக்கு சொன்னார். அது மாதிரி போய் தெலுங்கு இருக்கு, ஏய் தெலுங்கர்னா தெலுங்கு பேர் பிராமணன் வந்துடுறான்டா, நீ திராவிடன் வச்சுக்க, இனிமே தெலுங்கர்னு வைக்காதுன்னு சொன்னார். அவரு கன்னடனுக்கு அதை சொன்னாரா? மலையாளிக்கு சொன்னாரா? இழுச்சா போய் தமிழன் கூட தான் சொல்லணுமா? அதான் கேள்வி. தெலுங்கருக்கு சொல்ல வேண்டிய நீ தெலுங்கர்னு வச்சுக்காத. நம்ம தெலுங்கர்னா பாப்பானு வந்துருவா, இல்ல அவனுக்கும் தாய்மொழி தெலுங்கு. கன்னடன்னு வச்சுக்காத, பாப்பானும் கன்னடம் தாய்மொழி. எனவே நீ எல்லாம் திராவிடன் வச்சுக்க என்று ஒரு வார்த்தை அங்க போய் எங்கேயும் பேசலையவரு. இந்த ஏன்னா இந்த தமிழினா மட்டும்தான் நாரியத்தை என்ன கேரா பிளாட்ஃபார்மா இருக்கு சொல்லலாம் சொல்றாரு. அதை ஏத்துக்கிட்டாங்க. நம்ம என்ன சொல்றோம், பிரபாகரன் இருக்காரு தமிழ் இனத்துல பிறந்தவர். கருணா எந்த இனத்துல பிறந்தா? அவனும் தமிழன் தான். அவன் காட்டி கொடுத்த துரோகி, இவன் இன விடுதலைக்கு போராடுறான். அவ்வளவுதானே வித்தியாசம். பண்பு ஒருத்தருடைய பண்பு வந்து ஒருத்தருடைய பிறப்பு இனத்தை மாத்திருமா? தாயுத குணம் மாத்திருமா? கருணாவுடைய தாயுத குணம் மாத்திருமா? கருணா துரோகியா போகலாம். கருணா தாய்தப்பன் தமிழன் தானே, தமிழச்சி தானே. அவனை வந்து துரோகின்னு சொல்லு, இவரை விடுதலை தலைவர் சொல்லு. இவ்வளவுதான விஷயம். இவர் பிரபாகரன் தலைவர், கருணா தலைவர், தமிழன் இல்ல. அப்படின்னா தமிழனா பிறந்ததுல துரோகியே இருக்க மாட்டானா? ஒரு இனத்துல திருடன் இருப்பான், சான்றோன் இருப்பான், ஆண்டோன் இருப்பான், வள்ளுவர் இருப்பாரு, திருடரும் இருப்பாரு ஒரு இனத்துல. அது இன பேர். அது நம்ம வள்ளுவரை முன்னெடுப்போம், பிரபாகரனை முன்னெடுப்போம், திருடனையும் கருணாவையும் முன்னெடுக்க மாட்டோம். அப்படி ஆகாதுன்னு சொல்லுவோம். அவர்களும் நம் இனத்தில் பிறந்தவர்கள் தான். இனம் என்பது வரலாற்றால் தீர்மானிக்கப்படுவது, ஒரு தலைவரால் ஒரு அறிஞரால் தீர்மானிக்கப்படுவது அல்ல. எந்த உலகத்தில் எந்த இனம் அப்படி ஒரு தலைவரால தீர்மானிக்கப்பட்டிருக்கு? அவனுடைய வரலாறு, தாயகம், மொழி இவ்வளவு வச்சு ஒரு இனம் உருவாகி உலகத்தில் அடையாளம் பெறுது. இவர் சொல்றார், நான் நினைத்தவர்களை சேர்க்கவும். நீங்க யாருன்னு கேட்கிறேன்னா, நான் நினைத்தவர்களை சேர்க்கவும். தமிழர் என்பதில் நான் சேர்க்க நினைத்த அத்தனை பேரையும் சேர்க்கவும், நான் விளக்க நினைத்த நமக்கு மாறுபட்ட கலாச்சார கூட்டத்தை விளக்கவும் வசதி உண்டா? வசதி எப்படி தீர்மானிக்கிறதா? என்ன அடையாளங்கிறது? மங்கோலியர் இங்கோலியர் அப்படித்தான் தீர்மானிச்சாங்களா? மங்கோலியர் அந்த நாட்டில் தோணுன ஒரு அறிஞர், அவர் வசதிப்படி மங்கோலியர் தீர்மானிச்சார? மங்கோலியர் என்று அது என்ன இது என்ன சொல்றாரு அவர்? எவ்வளவு தவறான முறையில் தன்னாதிக்கம், தன்னாதிக்கம், தன்மையவாதம், தன் சௌரியத்துக்கு ஒரு பேரை வைக்கிறது, தமிழர் என்ற பேரை அழிக்கிறது. அதுபோல ஒவ்வொரு நடவடிக்கையில அப்படித்தான் பண்ணார். அவர் 38 மொழிப்போர் நடக்குது, இந்தி திணிப்பு எதிர்ப்பு மொழி போராட்டம் பெரிய அளவு நடக்குது. பெரியார் வந்து தலைமை தாங்குறாரு, வரவில் அடிகள் இருக்காரு, சோமேந்திர பாரதியார் எல்லாம் இருக்காங்க. அதுல தமிழ்நாடு தமிழருக்கேன்னு முழக்கம் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து அவர் பத்திரிகை எழுதுறாரு, தமிழ்நாடு தமிழருக்கேன்னு ஒவ்வொரு தமிழனும் தமிழச்சியும் கையில பச்சை குத்திக்கங்கன்னு எழுதுறாரு. வீட்டுல சுகத்துல கல்வெட்டு போட்டு பதிச்சு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு தமிழருக்கு முழங்குறாரு. ஒரு 7-8 தாண்டி 39 இவர் கையில நீதி கட்சி ஆட்சி வந்துருச்சு. நீதி கட்சி வருது தலைமை, தோத்து பண்ண விட்டு போறாங்க. உடனே திராவிட நாடு திராவிட இருக்குன்னு பிளேட்ட மாத்துறாரு. என்னங்க இது?
புடிச்சு வச்சா பிள்ளையாரு, வழிச்செறிஞ்சா சாணி பெரியா இருக்கு. அது அப்படிதான் ஒரு இனம் தமிழ் இனம் இருக்கு. அவரா பார்த்து தமிழன்களா, அவரா பார்த்து திராவிடங்களா, யாரு இருக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது? என்ன யாருக்கு, யாருக்குமே எந்த அதிகாரம்? திருவள்ளுவர் கூட அந்த அதிகாரம் கிடையாது. இனத்தினுடைய ஆசானம் நம்ம கருதுறோம். அவர் கூட வந்து இனத்தை மாத்தி பேசுறதுக்கு அது உரிமை கிடையாது அவருக்கு. திருவள்ளுவர் நாளைக்கு பிறந்து வந்தாலும் அது வரலாற்றுல உருவான இனம். நீ பிடிச்சா இந்த இனத்தை இல்லைன்னா கலகிப்போ. இந்த இனத்துக்கு பாடுபட, இடஒதுக்கீடு பாடுபட, பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்க்கிறதுக்கு இந்த இனத்திலே ஆள் இருக்கு, இருந்திருக்காங்க. இப்ப என்ன புதுசா வந்திருக்க? சங்க காலத்திலிருந்து ஆரியத்தை ஏத்திருக்கான். ஆரியனை விரட்டி அடித்த வேந்தன் என்று ஒருவனுக்கு பட்டம் கொடுக்குறான் இந்த இனத்துலதான். அந்த வேந்தனுக்கு என்ன பேரு? ஆரியனை விரட்டி அடித்த வேந்தன். மாத்தி சொல்றதுனால புரியல. ஆரிய படைகடந்த நெடுஞ்செழிய பாண்டியன். அது என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம்? ஆரியனை விரட்டி அடித்தது பெருமைக்குரிய செயல். ஆரிய மன்னன் கனக விஷயன் தலையில கல்ல வச்சு கொண்டு வந்தான் அப்படிங்கிற இளங்கோடிகள். அது உண்மையா நடந்திருக்குமா? நடந்தா நடக்காம கூட இருக்கலாம். ஆனா தமிழ் புலவன் இளங்கோடிகள் விருப்பம் ஆரியனை அடக்கி வைத்தால்தான் தமிழன் ஒழுங்கா வாழலாங்கிறது தான். அதனால கனக விஷயன் தலையில கல்ல கொண்டு வந்து கண்ணைக்கு சிலை எடுத்துதான் சொல்றான். ஆரியர்களை அடக்கி வைத்தால்தான் வாழ முடியும் என்ற இலக்கியம் தெலுங்குல இருக்கா? கன்னடத்துல இருக்கா? கன்னடம் தான் பெரிய தாய்மொழி. கன்னடத்துல இருக்கா? எந்த மொழியிலும் இருக்காது, தமிழ்ல மட்டும்தான் இருக்கும். ஆரியத்தை 3000 ஆண்டுகளாக எதிர்ப்பது தமிழ் மட்டும்தான், தமிழன் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அதனாலதான் தமிழர்கள் அவங்க பகையா கருதுவாங்க. ஈழம் அமையக்கூடாது என்பதற்கு என்ன காரணம்? இந்த பூகோள அரசியல் பூலோ அரசியல் கிடப்பாங்க. இந்தியா பக்கத்துல இருக்கிறது வந்து இந்துமா கடல்ல பூகோள இன அரசியல். இவ்வளவு முக்கியமான இடத்துல தமிழ் இனத்துக்கு ஒரு அரசு வந்து விட்டால் ஆரியத்துக்கு ஆபத்து, இந்தியத்துக்கு ஆபத்து. தமிழன் ஒரு நாட்டை ஆளக்கூடிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடாது என்ற இனப்பகை தான் முதன்மையான பகை இந்தியாவுக்கு. அதனாலதான் அழிச்சாங்க. நம்ம அந்த காலத்தையும் சொல்றோம், ஆரியர்கள் சிந்து சமவெளியை அழிச்சதான் நம்ம படிக்கிறோம். அதே ஆரிய கும்பல் தான் இந்தியா இந்தியர் என்ற பெயரால் கிளிநொச்சியை அழித்தது, வேற யாரும் அல்ல. இந்த இணைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கும் நம்ம அவளை வந்து தமிழர்கள் அவன் ஏற்கவே மாட்டான். தமிழர்களுக்கு எதிராக கன்னடம் வந்தா கன்னடம் தான் ஆதரிப்போம். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தாலும் காவேரியில் மேலாண்மை வாரியம் அமைக்க மாட்டோம். இன்னைக்கு வந்து முல்லை பெரியார் அணையில மின்சாரம் கிடையாது 20 வருஷமா. எப்பவோ ஒரு மின்கசிவு ஏற்பட்டு ஒரு யானை செத்து போச்சு வனத்துறையில. அதை காக்காக வைத்து மின் இணைப்பை துண்டித்தவர்கள் இன்று வரைக்கும் முல்லை பெரியார் அணைக்கு மின் இணைப்பு கொடுக்கல. ஜெனரேட்டர் வச்சு ஓட்டிட்டு இருக்கான். இந்தியா பேசுறான், இந்திய தேசியம் பேசுறான், அங்க கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஆண்டிருக்கான். ஒருத்தம் கூட மின்சாரம் தர முடியாது அன்னைக்கு வரைக்கும். முல்லை பெரியார் நாங்களாம் போய் பார்த்தோம். இன்னைக்கு வரையில முல்லை பெரியார் அணையில மின்சாரம் கிடையாதுங்க. மலையாளிகிட்ட வாங்க முடியலைங்க, அவன் எல்லைக்குள்ள இருக்கிறனால. எந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொன்னாலும் சரி. அதனால அவர்கள் வந்து அது அவங்க இந்தியா ஆதரிக்கும். ஏன்னா மலையாளி தமிழன் ஏற்றாங்க, மலையாளி தான் ஆதரிப்பான். கன்னட ஏத்தா கன்னட, சிங்கள ஏத்தா சிங்களால தான் ஆதரிப்பான் இந்தியா. அதான் ஐயப்பாடே வேண்டியதில்லை. இந்த புரிதலோடு இருக்கணும் தமிழர்கள், அப்பதான் வாழ முடியும். இந்தியா நடுநிலையா இருக்கிறது போலவும் சுப்ரீம் கோர்ட் நடுநிலையா அவங்க தீர்ப்பு சொல்லி செயல்படவே செயல்படாத சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தாலும் தமிழ் இனத்துக்கு எதிராகத்தான் இந்தியாவில் யார் பிரதமர் வந்தாலும் நாளைக்கு ஒரு கம்யூனிஸ்ட் பிரதமர் வந்தா அப்படிதான் இருப்பான். மறந்துடாதீங்க. இதுல தஞ்சைய தோழருக்கு வரும், தஞ்சை கூட பாதிக்கிறான் ஏன இல்ல. ஏன்னா அவருடைய மைண்ட் எடுக்கிறது என்ன? பாரத மாதா இந்தியா. லெனின் வரையறுப்பு படி இந்தியா ஒரு தேசமா? இந்தியாவில் பல தேசங்கள் இருக்கின்றன. சோவியத் யூனியன் ஒரு தேசம்னே சொல்லல. சோவியத் யூனியன் யூனியன் ஆஃப் நேஷன்ஸ், லெனின், தேசங்களின் ஒன்றியம். அங்க வந்து ரஷ்ய மொழிய ஒரு பொதுமொழியா கொண்டு வரணும்னு சொல்லும் போது லெனின் மறுத்துட்டாரு. அது நீ பொதுமொழியா கொண்டு வந்தா அதுதான் ஆதிக்கம் செலுத்தும். அவன் மொழியும் ஆட்சி மொழி தான், பொதுமொழி தான் போடான்னு. சரி, மக்கள் அவங்கவுங்க சங்கமிச்சு கலந்து பேசிக்கிறது ஒரு பொதுமொழி வேண்டாமான்னு. நீ என்ன புதுசா கலந்து விடுறிய? அவன் 2000 வருஷமா கலந்துட்டு தான் இருக்கான் அப்படின்னு. வியாபாரம் பண்ணிட்டு தான் இருக்கான், புதுசா வந்துட்டு தான் இருக்கான். அதை படிக்கும் போது எனக்கு சொல்லிட்டு நம்ம காரிபம் போட்ட துறைமுகத்திலிருந்து ரோமாபுரி கப்பல் போச்சுங்கிற என்ன அங்கேயிருந்து கிரேக்க மொழியை கத்துட்டு போனாங்களா? ஏன் என்ன கத்திருப்பான்? அவனும் தமிழை கத்திருப்பான், இவனும் ரோமாபுரி கத்திருப்பான், லத்தீன் கத்திருப்பான், கிரீக் கத்திருப்பான், இத்தாலி கத்துருப்பான். அதுல என்ன சொல்றாரு? 2000 வருஷம் அவன் கலந்துக்கிட்டு தான் இருக்கிறான், அவன் வியாபாரம் போயிட்டு தான் இருக்கான், இடம் பெயர்ந்து தான் இருக்கான். ஒன்னு நீ வச்சு ஒன்னும் கத்துக்கிட்டு ஒரு மொழியை கத்துட்டு போல, தேவையானவன் தேவையான மொழி கத்துக்குவான், நீ திணிக்காத என்றார் லெனின். அந்த பார்வை ஏன் இந்திய கம்யூனிஸ்டுகளுக்கு இல்ல? ஏனென்றால் அவர்கள் பாரத மாதாவின் பவித்ர புத்திரர்கள்.
நீங்க இந்தியாவை பாரதியன்னு மாத்துறாங்கல்ல, டெல்லியில போய் பாருங்க கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ்ல பாரதிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் எழுதி ஹிந்தியில. நான் பார்த்து வந்திருக்கேன் ஹிந்தியில, தமிழ்ல கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட், ஹிந்தியில பாரதிய மார்க்ஸ்வாடி கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் பார்ட்டி. அதனால இந்தியாவுக்கு மொழியாக்கமா பாரதிய, அவன் மைண்ட்ல இருக்கிறது தான். தமிழர்கள்லாம் வந்து இனவாதிகள், பிரிவினைவாதிகள். நான் எஸ்எஃப்ஐல சென்ட்ரல் எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மெம்பரா இருந்தேன், சிபிஎம் மாணவர் அமைப்புல மாநில செயலாளராக 73 ஆண்டு இருந்தேன். சென்ட்ரல் எக்ஸிகூட்டிவ் கமிட்டி கூட்டம் டெல்லியில் நடக்குது. அப்ப ஆல் இண்டியா வைஸ் பிரசிடென்ட் இந்து பத்திரிகை என்றாம் தமிழ்நாட்டு பொறுப்பாளர் அவர் தான். நாங்க போறோம், என்ன பி சுந்தரையா தான் கட்சியில பொறுப்பாளர் எஸ்எஃப்ஐக்கு, அவரு பொதுச் செயலாளராக இருக்கார் கட்சிக்கு, பி சுந்தரையா தெலுங்கரவர் என்றாம் என அறிவுப்படுத்தி விடுறாரு. ஓ இவர் அப்புறம் தமிழ்நாடு, இவர் ஆல்வேஸ் தமிழ் பீப்புள் ஆல்வேஸ் ஆன்டி இந்தியா ஆன்டி இந்தியா அப்படிங்கிறாரு ஆரம்பிக்கிறாருங்க. ஸ்ரீ சுந்தரையா ஒன்னும் பேச கூட இல்ல, என்ன விஷயத்துல இன்ட்ரடியூஸ் பண்றாருன்னா, அந்த எஸ்எஃப்ஐ கான்பரன்ஸ் மாநாடு ஒன்று நடக்குது அல்லது சென்ட்ரல் எக்ஸிகூட்டிவ் அது ஒரு தீர்மானத்துல வந்து ஹிந்தியை வந்து விரும்பி கத்துக்கலான்னு போடுறாங்க, விரும்பி பொதுமை அதை நான் போட வேண்டாம்னு வாதம் பண்றேன். நீங்க விரும்பி கத்துக்கணும்னு நீங்க யார சொல்றது கேக்குறேன். ரஷ்யாவெல்லாம் அப்படி இல்லையே, சோவியத்லாம் அப்படி இல்லையே, நம்மையே அதை சொல்லணும். ஹிந்திய வந்து திணிக்க கூடாது ஆனால் விரும்பி மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்னு போடுறீங்களே, அது கூடாது. அப்படி போட்டா நீங்க மறைமுகம் ஒத்துக்கிறதா அர்த்தம் ஹிந்தி அப்படின்னு சொல்லாங்க பொதுமொழின்னு. அதுக்காக என்ன அழைச்சிட்டு போய் செந்திரையாட்ட பேச விடுறாரு. அப்ப அதான் எடுத்துட்டு யூ ஆர் தமிழ் பீப்புள் ஆல்வேஸ் ஆன்டி இந்தியா ஆன்டி இந்தியா அப்படின்னு இருக்கிறார். அவங்க மைண்ட்ல என்ன இருக்கு இதுதான். இது மாதிரி அவங்க கம்யூனிஸ்டுகளுக்கு தியாகிகள் தான். அவர் வந்து உண்மையான பெரிய தியாகி. அவர் திருமணம் செய்யும் போதே கணவன் மனைவி குடும்ப கட்டு வழங்கிட்டாங்க, குழந்தை பிறந்தா புரட்சி செய்ய உண்மையிலே ஒரு புரட்சிக்காரர் அவர் தியாகி. ஆனா மனதுல என்ன இருக்கு இதென்ன விஷயம், ஒரு புரட்சி செஞ்சவருங்க தன்னை தியாகம் பண்ணிட்டாரு, எனவே தமிழன் இல்லைன்னா ஒத்துக்க முடியுமா இருக்காது. அதெல்லாம் அதை வச்செல்லாம் நம்மள மாற்ற முடியாது, அது அவர் தனி மதிப்பு தனி. அந்த மாதிரி இந்தியாவுக்கு அந்த மாதிரி ஒரு இந்தியாவுக்கு அந்த கருத்து தான் இருக்கு. ஆரியத்தை எதிர்ப்பதற்கு திராவிடர் தான் செய்யாங்க. எந்த திராவிட எது தாங்குறேன் காட்டணும்ல, பெரியார் சாலை காட்டணும்ல, தமிழருங்கிறது சரியா வராது. ஆரியத்தை பார்ப்பான எதிர்க்கிறதுக்கு எந்த திராவிடம் எதிர்த்தான், தமிழன் அல்லாமல் ஆரியத்தை எதிர்த்தவன் பார்ப்பனி எதிர்ப்பு. இதே பெரியார் அவருடைய நாட்டில் கர்நாடகத்தில் போய் இவ்வளவு கடவுள் மறுப்பும் இவ்வளவு பார்ப்பன எதிர்ப்பும் பார்ப்பன எதிர்ப்பும் பேசியிருந்தாருன்னா அவருக்கு இவ்வளவு அங்கீகாரம் கிடைச்சிருக்குமா? காலங்காலமா பார்ப்பன எதிர்ப்பு ஆரிய எதிர்ப்பு நமக்கு இருக்கு. நான் மன்னன் பேர் சொன்னேன், சிறப்பதிகாரம் சொன்னேன், தொடர்ந்து ஆன்மீகத்தில் தான் முதன் முதன் பார்ப்பன எதிர்ப்பு நம்ம கொண்டு வந்தாங்க, ஆரிய எதிர்ப்பு கொண்டு வந்தாங்க. திருமந்திர தான் நேற்று சொன்ன உங்களுக்கு, பேர் கொண்ட பார்ப்பான் பிராண் தன்னை அர்ச்சித்தால் போர் கொண்ட மன்னருக்கு பொல்லாத வியாதியாம், பார் கொண்ட ஊருக்கு பஞ்சமும் பிணியுமா, சீர் கொண்ட நந்தி தெரிந்துரைத்தானே. திருமூலர் சொல்றாரு பாப்பான வச்சு அர்ச்சனை பண்ணாத, நம்ம ஆன்மீகத்துல முதல் வந்தது வடநாட்டு எதிர்ப்பு. அதுக்காக தான் மாணிக்க வாசகர் தென்னாடுடைய சிவனை போட்டிங்கிறாரு, ஆன்மீகத்துல முதல்ல வந்தது அப்புறம் தான் அரசியலுக்கு வருது. வள்ளலார் முத முதன் அவர் தான் பண்ணார், வேத ஆகமங்களிலிருந்து வீண்வாதம் ஆடுகின்றீர், வேத ஆகமங்களின் விளைவறியீர், சூதாக சொன்னதெல்லாம் உண்மை வெடி தோன்ற உரைக்கவில்லை, என்ன பயனோ இவை என்று வள்ளலார் கேட்டார். சிலையை வணங்காத என்ன என்ன பார்ப்பனை நம்மள்கிட்ட இல்லைங்கிற மறைமலை அடிகள் 1916 தனித்த மொழியக்கம், அதன் பிறகு அவர் போட்டிருப்பாரு. அவர் ஒரு ஆன்மீகவாதி, சைவ சித்தாந்தி மறைமலை அடிகள். 1931 அவர் வந்து ஒரு மாநாடு போடுறார் பல்லாவரத்துல, சமரச வள்ளலாருடைய சமரச சுத்தா சமார்க்க சங்கத்தை அவர் வந்து பொதுநிலை கழகம்னு தமிழ்ல மாத்திக்கிறார். பொதுநிலை கழகத்தினுடைய 20வது மாநாடுன்னு நினைக்கிறேன். அந்த மாநாட்டு தீர்மானத்தை பாருங்க சோழர்களே, கோயில்ல சாதி வித்தியாசம் பார்க்கக்கூடாது, தீண்டத்தகாதவரை தனியா ஒதுக்கக்கூடாது, தீர்மானம் கூடாது. கடவுள் வழிபாடாற்று ஒருவர் தவிர ஏனையோர் எல்லாருக்கும் கடவுளை வணங்கும் முறையில் ஏதோ ஒரு வேற்றுமையும் கோயிலிலே இருத்தல் ஆகாது. அர்ச்சனை பண்றவன் தனியா கருவறையில் இருக்கலாம், மற்றவன் பூரா சமமா தான் இருக்கணும் வரிசையில். திருநீர் வழங்கும் முறையிலும் உயர்வு தாழ்வு கருதாது, மக்கள் நிற்கும் வரிசை முறையே அதனை வழங்க வேண்டும்.
கோயிலுக்கு. இது ஒரு முதக்கரர் என்னங்கிறதுலாம் பார்க்காத, எல்லாரும் சம கொடுங்க. ரெண்டா அடுத்தது தமிழ் பழங்குடி மக்கள், தமிழ் மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் சொல்றாரு, எல்லாரையும் உயர்வு தாழ்வு மாறாத தூய்மையாக திருக்கோயிலில் சென்று இடைவெளியின்றி வழிபாடு செய்வதற்கு வேண்டும் முயற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த மக்களும் அங்கே கோயிலில் உள்ள போய் வழிபாடு செய்யணும், அதற்கான முயற்சி எடுத்துக்கணும். அதுக்கு விளக்கம்லாம் சொல்றாரு, கடவுளை வணங்கும் போது ஜாதியத்தெல்லாம் பார்க்கக்கூடாது. கோயில்களில் பொது மாதருக்கு பொட்டுக்கட்டு வழக்கம் தேவதாசி முறையை சொல்றாரு, அடியோடு தொலைய வேண்டும், ஒழிக்க வேண்டும். இனி அம்மாதரை கொண்டு ஏதோ ஒரு திருப்பணியும் கோயிலை செய்ய வைக்கல் ஆகாது. அடுத்தது சாரதா சட்டத்தை உடனே வழக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும். சாரதா சட்டம்னா குழந்தை திருமண தடை சட்டம், அதுதான் இது சிறுமிகளுக்கு திருமணம் செய்யற தடை சட்டம். அந்த சட்டத்தை உடனே செயலுக்கு கொண்டு வரணும். அடுத்தது பெண்களுக்கு ஆடவரை போலவே தாயபாகம் வழங்க வேண்டும். தாயபம்னா பங்கு வழங்கணும் சொத்துல. பெண்களுக்கு ஆடவரை போலவே தாயபாகம் வழங்க வேண்டும் என இக்கழகம் துணிகின்றது. 13 கைம்பெண் மனம் முதல் நூல் முடிவுக்கு ஒத்தது. கைம்பெண்ணா விதவை பெண். கைம்பெண் மனம் முதல் நூல் முடிவுக்கு, அதாவது சமய முதல் நூல் முடிவுக்கு ஒத்ததே என்றும், அறிவுக்கும் ஒழுக்கத்துக்கும் ஒத்து என்றும், அறிவுக்கும் ஒழுக்கத்துக்கும் ஒத்து வாராதவை முதல் நூல் முடிவாயினும் இப்போது ஒப்புக்கொள்ள முடியாது என்ற இக்கழகம் முடிவு செய்கிறது. அதாவது விதவை திருமணம், விதவை மறுமணம் செய்து கொள்வது சமய நூலுக்கு ஒத்ததுதான். ஒருவேளை சமய நூலுக்கு ஒத்ததா இல்லாவிட்டால் அறிவுக்கும் ஒழுக்கத்துக்கும் புறமான ஒரு விஷயத்தை சமய நூல் ஏத்துக்கணும்னு நம்ம ஒதுக்க முடியாது அப்படிங்கிறாரு. அவங்க தமிழ்நாடு பூரா இருந்து வந்து பல பேர் போட்டது, ஆயிரக்கணக்கான பேர் இருந்து போட்ட தீர்மானம் இது. அடுத்தது சாதி கலப்பு மனம் மிகவும் ஏற்றதே என இக்கழகம் முடிவு கட்டுகின்றது. சாதி கலப்பு மனம், அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு, நம்மளுடைய பெரிய புராணத்தை படித்தவங்க இதை சரியா ஏத்துக்குவாங்க. சுந்தரரே சுந்தரரே வேறு ஜாதி பெண்களை திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு உள்ள சொல்றாரு. பெரிய புராணம் என்னும் உண்மை நூலை உற்று நோக்கினால் அதில் மக்கள் முன்னேற்றத்துக்கு வேண்டிய எல்லா வகையான சீர்திருத்த முறைகளையும் ஆசிரியர்கள் முன்னே சொல்லி வைத்திருக்கிறார்கள். கோயில் அந்தனர் குலத்தில் பிறந்தவரான, அதாவது ஆதிசைவர்னு சொல்றது, பிராமணர் அல்லாத ஆதிசைவர், கோயில் அந்தனர் குலத்தில் பிறந்தவரான சுந்தரமூர்த்தி நாயனார் தம் குலத்தவர் அல்லாத பறவை சங்கிலி நாச்சியார்களை மணந்தமை எவரும் அறிந்ததேயாம். இவ்வளவு சொல்றாங்க. நீ வந்து இதெல்லாம் இவ்வளவு தீர்மானம் 31 போடுறது. எனவே இந்த தமிழினத்துக்கு வந்து பார்ப்பனை இருப்பு பெரியார் எடுத்தாரு, போராடினாரு, மக்கள் அந்த கருத்தை பரப்பினார், அதையெல்லாம் பாராட்டுவோம். ஆனால் நீங்கள் எங்கள் இனத்தை எங்கள் மொழியையுமே மறுத்து விட்டு செஞ்சார் என்ன பிரயணம், தமிழை படிக்காதீங்க அப்படிங்கிறாரு. 38 ஹிந்தி போராடினாரு, 65 மொழி போராடுறது என்ன சொல்றாரு பாருங்க, 65 மொழி போராட்டங்க நேற்று நடந்துச்சா, 1965 பெரிய மொழி போராட்டம், 300 பேருக்கு மேல சுட்டுக் கொல்லப்பட்டாங்க, தியாகம் பண்ணது, இந்திய தீர்ப்பு எதிர்த்து பெரும் போராட்டம். அந்த போராட்டம் காளிகளின் போராட்டம் அப்படிங்கிறது தெரியாது, அது வந்து காளிகளின் போராட்டம், காட்டுமிராண்டித்தனம். போலீஸ் கையில எதுக்கடா துப்பாக்கி இருக்குன்னு கேட்கறாரு, ஏன் சுட்டு தள்ளலைங்கிறாரு ஒரு தலைவர். கையில வந்து நீங்க திராவிட கழகத்துக்காரங்க கையில வந்து மண்ணெண்ணையும் தீப்பட்டி வச்சுக்கோ, இந்த காளிகளை கண்டா நடவடிக்கை எடுங்க கொடுத்துங்க அப்படிங்கிறாரு. தமிழ்நாட்டில் எங்கே உள்ளது இந்தி கேக்குறாரு, அந்த காற்று விட்ட அறிக்கை 65 தமிழ்நாட்டில் எங்கே உள்ளது இந்தி, யார் வீட்டு பையனை இந்தி படி என்று எந்த பள்ளியில் யார் கட்டாயப்படுத்தினார்கள், பத்திரிகைக்கார அயோக்கியர்களும் சித்தலாட்ட அரசியல்வாதிகளும் இந்தி கட்டாயம் என்று கட்டிவிட்டது கண்டு எல்லா மக்களும் சிந்திக்காமல் இந்தி இந்தி என்று இல்லாத ஒன்றை இருக்கின்றதாக எண்ணிக்கொண்டு முரள்வதா, ஆரம்பத்திலே 4 காலிகளை சுட்டு இருந்தால் இந்த நாச வேலைகள் இத்தனை உயிர் சேதமும் உடமை சேதமும் ஏற்பட்டிருக்காது. தலைவர் பேச்சாது, ஆரம்பத்திலே 4 காலிகளை சுட்டிருந்தார். எதற்காக சட்டம், எதற்காக போலீஸ், எதற்காக போலீஸ் கையில் தடி துப்பாக்கி, எதற்கு முத்தம் கொடுக்கவா கொடுத்துள்ளாய், இது என்ன அரசாங்கம், வெங்காய அரசாங்கம், கிளர்ச்சிக்கு தயாராகும், எதை இதை எழுத்து கிளர்ச்சி தயாராகும், கண்டிப்பாடத்தை எழுத்து. அந்த நேரத்தில் ஆனந்தவன் ஒரு பேட்டி இருக்கு, அதெல்லாம் அசல் காப்பி எடுத்தாச்சு ஆனந்தவனில், 11/4/1965 அந்த போராட்டம் நடந்தது வந்து 1965 தொடங்கி
மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரலாம் 50 நாள் நடக்குது. 50 நாள் அந்த போராட்டம் நடக்குது. மார்ச் 10 வரைக்கும் 50 நாள் நடக்குது. இவர் ஏப்ரல் மாதம் கொடுக்குறாரு பாருங்க. ஏப்ரல் மாதம் 11 நாள் 1975 ஆனந்தவுடன் இதழில் வெளிவந்த பெரியாரின் நேர்காணல். நேர்காணல் கண்டவர்கள் சாவி, அடுத்தது மணியன் ஒருத்தர் இளைய இதே மிகர் மணியன் இருந்தார், ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க. பெரியார் பேசுகிறாருங்கிற தலைப்பு ஆனந்தவுடன் வந்திருக்கு. அவங்க கேட்கிறாங்க, மும்மொழி திட்டப்படி நாம் இந்தி கத்துக்க வேண்டி வரலாம் இல்லையா? மணியன் கேட்கிறார் பெரியார், மன்னிக்கணும், மும்மொழி திட்டம்னா என்ன கொஞ்சம் நீங்க தான் சொல்லுங்க, விளங்கல. அதுக்கு அவர் சொல்றாரு, மும்மொழி திட்டத்தை மணியன் விளக்கி சொல்றார். ஆனந்தவிட கொடுக்கிறது பெரியார், சரியா போச்சு, ஏதாவது ஒரு அந்நிய மொழி படிக்கணும்னா அது இந்தி மொழியாவே இருந்துட்டு போகட்டுமே, படிக்கணும்னு கட்டாயப்படுத்துறாங்களா? மணியன், இல்ல கம்பல்சரியா வந்தா? பெரியார், வர்றப்போ பாத்துக்கலாமே, அதுக்கு என்ன இப்போ? மணியன், மத்திய சர்க்கார்ல உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு இந்தி அவசியம் இல்லைன்னாலும் உத்தியோகத்துல சேர்ந்த அப்புறம் படிக்க சொல்றாங்களே. பெரியார், படிச்சுட்டு போயேன், தாசில்தார் உத்தியோகம் படிக்க போறவங்க சர்வே படிப்பு படிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி இந்திய படிச்சுக்கிறது உனக்கு இதுல என்ன கஷ்டம்? அவன் நேரத்துல அவன் கொடுக்கற சம்பளத்துல நீ இன்னொரு மொழிய படிச்சு தெரிஞ்சுக்க போற, இது லாபம் தானே? 1938 இந்திய எதிர்ப்பு ஆட்டம் நடந்தவர், ஜெயிலுக்கு போனவர், 65 இப்படி பேசுறாரு. ஏன் 38 ஒரே கழகம், தீமரியாதை இயக்கம், அப்புறம் நீதி கட்சி எல்லாம் ஒன்னா இருக்கு, அண்ணாத்துறை உங்களோட இருக்காரு. 49 திகா பிளவுபட்டு அண்ணாத்துறை தலைமையில திமுக உருவாயிடுச்சு. 49 இருந்து திமுக ஒழிப்புதான் அவருக்கு முதல் வேலை திட்டம். திமுக ஒழிப்பதற்காக காங்கிரஸ் ஆதரிச்சாரு, தனித்தமிழ்நாடு கேட்கிறவர் காங்கிரஸ் ஆதரிச்சாரு. இந்த போராட்டத்தில் பின்னில் திமுக இருக்கு. அடுத்தது அண்ணாத்துறை தமிழ் உணர்வை தூண்டி ஆட்சி எடுத்தாரு. இப்ப பெரியார் மாதிரி தமிழனை ஈடுபடுத்த மாட்டார், சங்க இலக்கியம் பேசுவார், சிறப்பிகார பெருமை பேசுவார், நம்ம தமிழ் மொழி பெருமை பேசுவார், இனப்பெருமை, சேர சோழ பாண்டிய பெருமை எல்லாம் பேசுவார். திமுக அண்ணாவும் சரி, நாவல நெடுஞ்சேரி, கருணாநிதி, அன்பழக எல்லாம் அப்படி பேசித்தான் மக்கள் இடங்களை ஈர்த்தாங்க. எனவே இவர் பார்த்தாரு, இவர் ஒன்னா இருக்கும்போது பார்த்தாரு, இவர் ஒரு திருக்குறள் மாநாடு எல்லாம் போட்டாரு அண்ணாத்துறை இருக்கும் பொழுது. இவருக்கு எடுபடல, அண்ணாத்துறை தான் உங்க மோகம் கூட்டம் செய்யறது. இவங்களை தமிழ முக்கியத்துவம் பண்ணாக்க அண்ணாத்துறை கூட்டத்தை ஒழிக்க முடியாது, தமிழ்ல ஒண்ணும் இல்லைன்னு ஆகினா இவங்களுக்கு கூட்டம் கவர்ச்சி குறையுங்கிற திட்டத்துக்கு வந்துட்டாரு. அதனால தமிழ் காட்டு மிராண்டி பாஷை, தமிழ்ல என்ன இருக்கு, தமிழ்ல படிக்காத அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாரு. ஆரம்பிச்சு இந்த 65 தமிழ் மொழிக்கு எதிராகவும் கிளம்பிட்டாரு. இதுல என்ன இருக்கு, தமிழ் ஹிந்தி படிச்சுனா படிச்சுக்கவே 37 போராடினாள், என்ன கன்சிஸ்டன்சி, என்ன ஒருங்கிணைப்பு இருக்கு, முன்னுக்கு பின்போன் இல்லாத பார்வை. அப்ப தன்னகங்கார பார்வை, தன்மையவாதம், தன் ஆதிக்கம், அதுக்கு ஒரு இடைஞ்சல் திமுகவால. ஏன்னா திமுக எதை எடுத்தாலும் நம்ம எதிர்க்கணும், திமுக தமிழ் ஆதரிக்க நம்ம அதை எதிர்க்கணும். இவர் தான் தமிழன் தான் அதை பாப்பா வந்து சேர்ந்துருவான், அது வந்து கலப்படம் தமிழன் பேரு அப்படிங்கறத சொல்றவரு. காமராஜருக்கு மட்டும் பச்சை தமிழன் ஏன் பட்டம் கொடுத்தாரு? பச்சை கலப்படமா? நேர்மை இருந்தால், அவர் சொன்னதுல அவருக்கே ஒரு நம்பிக்கை இருந்தால், திராவிடன் என்றால்தான் அசல் இனம், மாற்று குறையாதது, பார்ப்பன எதிர்ப்பு உள்ளது. அப்ப வந்து தமிழன்னா கலப்படம், அப்புறம் அதுக்கு காமராஜருக்கு பச்சை திராவிடன் பட்டம் கொடுக்க வேண்டியானே? ஏன் அண்ணாத்துறை தமிழன் தமிழன் பேசுறாரு, தமிழ் மேல உனக்கு காமம் மோகம் இருந்த அண்ணாத்துறைகிட்ட போவாத காமராஜிட்ட வா என்று கூப்பிடத்தான் அவருக்கு பச்சை தமிழன் பட்டம் கொடுக்கிறார். வேற எதுவும் கிடையாது, எல்லாம் தந்திரம். அப்ப இந்த தந்திரம் தன் தலைமையை தக்க வச்சுக்கிறதுக்காக தந்திரம், ஒரு இனத்தை இழிவுபடுத்துறதா, ஒரு இனத்தை அழிக்கிறதா, ஒரு மொழியை இழிவுபடுத்துறதா? அவர் சொல்றாரு பாருங்க, தமிழே படிக்காத, தமிழ் படிச்சா நீ காட்டு மிராண்டியா தான் இருப்ப, உன் மனைவி மக்கள் எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல பேசி பழகிக்க, தமிழ் தனியா விட்டு. மந்திரி பதவி ராஜினாமா பண்ணிடுறாரு கருணாநிதி, 68 பொதுப்பணித்துறை அமைச்சரா இருக்காரு அண்ணா முதலமைச்சர். இவரு உடனே பெரியார் அறிக்கை விடுறாரு, மந்திரி கருணாநிதி தமிழுக்கு ஆபத்து வந்தா வந்து பதவி விட்டதுங்கிறார் ராஜினாமா. இதுக்கு அவர் மந்திரி ஆனாரு? இதுதான் அவர் பெரியார் பள்ளிக்கூடத்தில் படிச்சதா, ஈரோட்டில் படிச்சதா, இவர் தான் காஞ்சிபுரத்தில் படிச்சாரா? அதுக்கு ஆபத்து வந்து இதுக்கு ஆபத்து வந்தா சொல்லலாம், இது எதுக்கு போய் தமிழுக்கு ஆபத்து வந்தா சொல்லணும். நான் தமிழை 40 காட்டு மிராண்டி பாட்டின்னு திணிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. நான் 40 காட்டு மிராண்டி பாட்டின்னு சொல்றேன், தமிழ் படிச்சா பழைய தமிழை நான் காட்டு மிராண்டி தான் நிற்பேன். இப்ப இன்னைக்கு உலகத்துக்கு ஏற்ப இங்கிலீஷ் படிச்சுக்கிறேன், உன் மனைவி வேலைக்காரிகளுடன் கூட இங்கிலீஷே பேசுகிறது இல்லை.
இது மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் இந்த இதுல வந்து புத்தகத்தை வருது, நம்ம புத்தகம் போட போறோம். திராவிடம் தமிழர் மறுமலர்ச்சியை வளர்த்ததா வழி மாற்றியதாங்கிற தலைப்புல 236 பக்கத்தில் இந்த மேற்கோள்லாம் போட்டு எந்த நூல் இருக்குன்னு எல்லாமே போடுறோம். இதெல்லாம் கையில இருக்கு. இப்படி ஒரு தமிழின எதிர்ப்பு, தமிழ் மொழி மறுப்பு, தமிழின மறுப்பு, தமிழ் மொழி எதிர்ப்பு பெரியார் கடைசியில. இதை எதுக்காக நம்ம மக்கள் செலுத்திட்டாங்க? என்ன அந்த பார்ப்பன ஆரியதார் எதிர்த்து போயிறாரு, பையனும் துணிச்சலா போயிறாரு, பட்டுக்கட்டிலாம் போயிறாரு, கல்யாணத்துல போயிறாரு, கருமாதியில போயிறாரு. இந்த பாப்பாங்களுடைய ஆணையத்தை எதிர்க்கிறது நியாயம். இந்த ஒரு விஷயத்துக்காகவே தமிழர் செலுத்திட்டாங்க, பெரிய எதுவுமே கிடையாது. கடவுளை வணங்குவர் முட்டாள், கடவுளை கற்பித்தவன் முட்டாள், வணங்குவன் காட்டு மிராண்டி, பரப்பியன் அயோக்கியன். அது கடவுள் இல்லைன்னு சொல்ற கருத்து, அது ஒரு கருத்து, தப்பு கிடையாது. கடவுள் உண்டு என்பது ஒரு ஆய்வு முறை, கடவுள் இல்லை என்பது இன்னொரு. அது நடக்கட்டும், அது உலகம் பூரா நடந்துட்டு தான் இருக்கு. இது தவறா சொல்லி தர்றதுக்கு இல்ல, கடவுளை கற்பித்தவன் முட்டாள்னு. இப்ப சந்திரமண்டலத்துக்கு போய் பைபிள் தான் படிக்கிறான். ஆம்சாங் என்ன படிச்சான்? விஞ்ஞான விஞ்ஞானம் மாதிரி பெரியாரு. அந்த விஞ்ஞானத்துல கண்டுபிடிச்சு விண்ணில போய் சந்தனம் ஏறும்போது பைக்கிலதான் படிக்க வைக்கிறாங்க, அதான் படிக்கிறான். இந்த இங்க விடுறாங்களே, இப்ப நம்ம ஹரிகோட்டா ஸ்ரீஹரிகோட்டால இருந்து விடுற ஒவ்வொரு தடையும் போய் திருப்பதி கோயில வைக்கிறாங்க. அதை ஏவுகணை முடிஞ்சு அங்க போய் கும்பிடுறான் அந்த அந்த சீப்பா உள்ளவன். அவன் நம்பிக்கை அது, அவன் எல்லாம் முட்டாளா? கடவுளை நம்பிய வள்ளலார் முட்டாளா? காட்டுமிராண்டியா வணங்கினவங்களா? அது என்ன என்ன மொழி? இப்படி பசங்க, நம்ம பசங்க இப்படி வளர்த்து விட்டாங்க, அவனுக்கு எப்படி அறிவு உண்டாகும்? இப்ப இது பிடிக்கும் நம்ம பையங்களுக்கு, இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுடைத்தல்னு ஒரு நல்ல ஒரு கவர்ச்சியா சொல்லி அப்புறம் தீர்வு சொல்றது இல்ல. சின்ன இனத்துக்கு ஒரு கோட்பாடு வந்திருக்கு, பெரியாருக்கு பொருத்தமான ஒரு கோட்பாடு இருக்கு, சின்ன இனத்துவம். அது வந்து டீகன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க, கட்டுடைத்தல். ஆனா நமக்கு என்னன்னா, கட்டுடைக்கணும், மறுகட்டமைப்பு செய்யணும், அதானே? மறுகட்டமைப்பே செய்யறது செய்யாதேம்பா, கேள்வியோட. ஒரு நண்பர் இருக்கார், பேசுவார், இந்த கூட்டத்தில் இருந்து நீங்கள் விடை தெரிந்து போனால் என் பேச்சுக்கு தோல்வி, வினாக்களோடே போனால் என் பேச்சுக்கு வெற்றி. அவன் என்னையா செய்வான் வினாக்களோட போய்? சமூக பொறுப்பில்லாதவர்கள், கிச்சு கிச்சு மூட்டைக்கு வச்சு ஆள் காக்க வர்றவங்க, கிச்சு கிச்சு மூட்டை வித்தியாசம் பேச்சு. நாய் மனிதனை கடித்தா சரி அல்ல, மனிதன் நாயை கடித்தா சரி, அதுக்காக நாயை கடிக்கூடியவர்கள். அது மாதிரி டீகன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுடைப்பு. நம்ம எப்பொருள் யாருவாய், எப்பொருள் யார் யாருவாய் கேட்டாலும் நம்பாத, அடுத்தவங்க கட்டு மறுகட்டமைப்பு செய்யறான். அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தெரியுது. அவர் சொன்னாரு, இப்போ சொன்னாரு, கடவுள் சொன்னுச்சுன்னு நம்பாதேங்கிறான் வள்ளுவன். ரைட். அடுத்தது என்ன? உண்மை பொருள் நீ கண்டடை. எவன் சொன்னாலும் நம்பாதன்னு ஏத்திட்டோம் வச்சுங்க, அவன் என்ன செய்வான்? எவன் சொன்னாலும் நம்பாதப்பா, இதுதான் பெரியார். எவன் சொன்னாலும் நம்பாது. மறுகட்டமைப்பு செய்யணும்ல, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வேணும்ல, டீகன்ஸ்ட்ரக்ஷன் சரிப்பா. ரைட் தான், அது காலங்காலமா டீகன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுதான் இருக்கு, கட்டுடைத்தல் நடந்துகிட்டுதான் இருக்கு. எல்லாரும் பண்றான், வள்ளூர்ல இருந்து வள்ளலாருன்னு எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. மறுகட்டமைப்பு அவர்கள் செய்கிறார்கள், மறுகட்டமைப்பு பேச மாட்டாங்க. எனவே அப்படி எல்லா வகையிலையும் நம்ம இளைஞர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் வந்து குறிப்பிட்டு பண்றது. இன்னைக்கு கடைசியில் அவர் இருந்தாலும் ஒரு நுகர்வுவாதம். ஏன் இங்கிலீஷ் படிக்க சொல்றாரு? பாப்பான பாரு, பெரிய ஒரு என்னன்னா, கோயில் பூஜை செய்யறவன் பாப்பான் வந்து அவன் அவன் ஜட்ஜா இருக்கான், இருக்கா ரைட்? அதுதான் நம்ம இடஒதுக்கீடு கேட்கறான், இடஒதுக்கீடு போராட்டம் ரைட் நல்லது. ஆனால் அவன் வாழ்க்கை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டான முன்னுதாரணமான வாழ்க்கையாது, ஒரு நுகர்வு வாழ்க்கை. அதுதான் சொல்றாரு பாருங்க, பெரிய பெரிய மார்க்கெட், பெரிய பெரிய ஆட்கள், இந்த ஒரு ஒரு லட்சம் உருப்படிகளுக்கு என்ன இருக்கிறார்? யாரு? மறைமலை அடிகள், மறைமலை அடிகள், சோமேந்திர பாரதியார், திருவி கல்யாண சுந்தரனார், தேப்போ மீனாட்சி சுந்தரம், மு வரதராஜனார், இப்படி 100,000 உருப்படிகள் இருக்கு. இவங்கெல்லாம் என்ன என்ன பெருமை இருக்கு? ஒரு கிறுக்கன் பாரதிக்கு இருக்கிற பெருமை உங்களுக்கு இருக்கா? யார் பாரதியார் கிறுக்கனா? இதெல்லாம் எப்படிங்கிறதெல்லாம் தமிழர் மறுமலர்ச்சி ஒரு முக்கியமான பாவலன். அவன் வந்து ஆரியத்தையும் பாடியிருக்கான், இந்துத்துவாவுக்கு ஆதரவாகவும் சில பாடல்கள் பல பாடல்கள் இருக்கு, அதை புறக்கணிங்க. தமிழை இன்னைக்கு நவீன மொழியாக ஒரு காய்ச்சல்ல மக்களை பற்றி பாடக்கூடிய மொழியாக மாற்றினதுல பாரதிக்கு பெரும் பங்கு இருக்கிறது. ஒரு செய்யுள் வடிவத்தில் இருந்த தமிழை வந்து ஒரு கவிதை வடிவத்துக்கு மாற்றியவன் பாரதி. சாதாரணமா அது
அதனாலதான் பெரியாரை தலைவராக ஏற்றுக்கிட்ட பாரதிதாசன் பாரதிய பத்தி என்ன சொல்றாரு, நீடு உயிர் நீக்க பாடி வந்த நிலா காடு கமழும் கற்பூர சிற்போ, மண்டும் மதங்கள் அந்தான் இருப்பவன், படரும் சாதிக்கு படரும் சாதி படரும் சாதிக்கு பகையவன் அப்படிவன் தொடர்ந்து வரும் பாரதிய பத்தி. சாதாரணமான ஒரு ஒரு மொழியை வந்து அவர் ஆன்மீகத்தை இருக்கட்டும், அந்த மொழியை அந்த கண்ணம்மா பாட்டு இருக்கட்டும், கண்ணம்மா பாட்டே நீ எடுங்க, அந்த மொழியை எப்படி கொண்டு வந்திருக்கான், அதுக்கு முன்னாடி அப்படி உண்டா நம்ம தமிழ்ல? அது ஒரு உயர்ந்த நடை, செம்மொழி நடை, ஒரு மக்கள் வழக்கில் 20th century நடையில தமிழை கொண்டு வந்து பாட சொல்லி அதுல எல்லா பெருமையும் சொல்றான். பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சு, வெள்ளை பரங்கிய துறை என்ற காலமும் போச்சு. நான் பாடலையா பாடலையா, இந்த தெய்வம் அந்த தெய்வம்னு கும்பிடாதல, தெய்வம் ஒண்ணுதான் அப்படிங்கிறான். உப்போ கருத்தவன் பாடலையா, புது உடம்பை பாடலையா, ரஷ்ய புரட்சியை பாடல இல்லையா, அவனுக்கு என்னன்னா கிறுக்கம் பாரதி. எப்ப இப்ப இது திட்டம் ரசிக்கும் பல பேருக்கு, இப்ப திராவிட தம்பிகள் இருக்காங்கல்ல, ஒத்தியா அடி ஆச்சாரியா ஐயா பெரியார, பெரியார் வந்து பாரதிய கிறுக்கன் பாரதி, அவ்வளவுதான் அவனுக்கு. நான் ஒரு தமிழறிஞரை கேட்டேன், ஏன் ஐயா அப்படி எல்லாம் சொல்றாங்களே உண்மையா, அது சரியில்லைதான், நானே கேட்டிருக்கேன், நம்ம ஆசிரியரை கேட்டிருக்கேன், நல்ல கவிதையெல்லாம் பாடியிருக்காரு பாரதியாரு, அவரை எப்படி நம்ம ஐயா கிறுக்கன்னு சொல்றாரு, நல்ல கவிதையெல்லாம் பாடியிருக்காரு, போதையில பாடியிருப்பாரு ஆசிரியர். எப்படி தமிழ் இனத்தை நீங்க தமிழ் இளைஞர்களை எப்படி வளர்க்கணும், டெவலப் பண்ண முடியும், ஒருத்தன் அவனுடைய ஆளுங்க எப்படி வளர்க்க முடியும், இதெல்லாம் காட்டணும். தமிழ் காட்டு மாட்டி பாஷை தமிழ்ல ஒண்ணுமே கிடையாது, தொழுகாட்சி மேற்கொண்டு தொழுகாட்சி வந்து ஒண்ணு இல்லை, வள்ளுவன்ட்ட ஒண்ணு இல்லை, அது இல்ல இது இல்ல, கம்பன்ட்ட என்ன இருக்கு, எப்படி நீங்க வந்து உங்க மொழி ஒண்ணு இல்லைன்னா அந்த மொழியில எப்படி நீங்க இனம் வளரணும், ஒண்ணு இல்லை. இன்னைக்கு நமக்கு அரசு இல்ல, இன்னைக்கு அரசு நமக்கு இல்ல, ஒரு நண்பர் சொன்னார் அமெரிக்கா போயிட்டு வந்தவர் சொன்னாரு, அந்த பத்திரிகை பிரச்சனை இல்ல, அமெரிக்காரங்க கணிப்பொறி சொல்ல ரெண்டே ரெண்டு இனம் தான் இன்டெலிஜென்டா இருக்கு, ஒன்று யூத இனம் இன்னொன்று தமிழ் இனங்கிறான், ஏன்னா ரெண்டும் பழம்பெருமை வாய்ந்த இனம், இன்னைக்கு நம்ம அடிமையா இருக்கலாம். அந்த அறிவாக்க நமக்கு ஏன் நம்மள எடுத்துக்கிறாங்க, பில் கேட்ஸ்கிட்ட அடுத்த நிலையில நம்ம தமிழன் தானே இருக்கான், ஏன் எடுத்துக்கிறான், நம்ம இவ்வளவு அடிமையா தான் இருக்கிறோம், இன்னும் நம்ம முன்னேறல, ஆனா இந்த ஜீன் இருக்கு, இந்த இனத்தினுடைய அறிவாற்றல் இருக்கு, அது எல்லா ஜாதியிலும் தான் இருக்கு தமிழ் இனத்துக்கு. இன்னைக்கு அங்க நம்பர் டூ அங்க இருக்காங்களே தமிழர்கள் அமெரிக்காவில், எப்படி ஒரு நாகாலாந்து போயிருந்தோம்னா, நம்ம குறை சொல்லல, அவங்க லாங்குவேஜே வளரல, அதான் சொல்றோம், அஸ்ஸாம்ல இருந்து போய் இருந்த முடியுமா, பில் கேட்ஸ்கிட்ட போட்டி போட முடியுமா, இன்னைக்கு மணிப்பூர்ல இருந்து போய் போட்டி போட முடியுமா, ஏன்னா அந்த அந்த இனம் தான் வளரப்போகுது, அது குறையல்ல. நீங்க ஒரு வளர்ச்சி அடைந்த இனம் வந்து அவன் இன்னைக்கு அரசியல் சுதந்திரம் இல்லாம அடிமையா இருந்த கூட தமிழன் அவன் புள்ள போய் அங்க போட்டியில நிக்குது, அந்த மொழியை நீ முட்டாள் படிக்காத என்று சொல்லிவிட்டால், அவனுடைய மரபை எல்லாம் கொச்சைப்படுத்தி விட்டா, இவன் இந்த இளைஞர்கள் இந்த மாணவர்கள் எப்படி நீங்க வளர்ப்பீங்க, உனக்கு என்ன ஆளுமை வரும், இல்ல அப்படிப்பட்ட மொழி தானா ஒண்ணு இல்லாத மொழி அந்த மொழி, அதனால இதெல்லாம் வந்து சுற்றுலா புறக்கணிக்க வேண்டிய விஷயம். பார்ப்பன எதிர்ப்பு என்ற ஒண்ணுக்காகவும் சுப்போக சொன்னார், பல பேர் நம்ம டீல் பண்றோம், அவர் வந்து ஒரு நுகர்வாதம் சொல்றாரு, நன்மையா சிலது கூட நுகர்வாதம், நீ நல்லா பாப்பா மாதிரி பார்ப்பன வாழ்க்கை என்பது நமக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கையே கிடையாது, அவன் யூஸ் அண்ட் த்ரோ. தமிழர் வாழ்க்கைகள், தமிழர் ஆன்மீக மரபு, தமிழர் மரபு, இது நம்ம என்ன செழுமைப்படுத்த வேண்டியது இருக்கு, என்ன பார்ப்பன வாழ்க்கை இருக்கு, கத்துக்க வேண்டிய வாழ்க்கை இருக்கு, நல்லது இருந்தா கத்துக்கங்க. இவருக்கு மாடலே அவன் தான் பெரியா இருக்கு, யாரு பார்ப்பனர் தான், அவன் வாழ்க்கான் பெண்ணுரிமை பெண்ணுரிமைங்கிறாரு, பெண்ணுரிமைக்கு யார் மாடல், ஆணாதிக்கம் தான், நீ ஆம்பளையா மாறிக்க, கிராப் வெட்டிக்க, பொட்டு வைக்காத, பூ வைக்காத, நீ ஆம்பளையா மாறித்தான் உனக்கு சமத்துவம் வரணுமா, அவருடைய பார்வை எப்படிங்கிற குறைவான குறைவானது ஊன முடியும்னு சொல்றேன். ஒரு பெண் அவள் விரும்புற உடைய உடுத்திக்கிட்ட தப்பு இல்ல, நீ பேண்ட் போட்டுக்கன்னு நீ சொல்றங்க, அப்ப ஆணாதிக்கத்தை நீ மறைமுகமா அங்கீகரிக்கிற, ஆணாக பெண் மாறிக்கொண்டால்தான் அவளுக்கு சம உரிமை என்ன, அது என்ன பெண் உரிமை, அதுக்கு பேரு பெண் புடவை கட்டிக்கிட்டா விரும்ப கட்டிக்கட்டும், பூ வச்சுக்கட்டும், பொட்டு வச்சுக்கட்டும், அப்பொழுதும் சமம், பெண் இல்லாமல் சமூகம் இல்லை, ஆண் இல்லாமல் சமூகம் இல்லை, இதுல பெண்ணுக்கு குறைச்ச உரிமையும் ஆணுக்கு அதே உரிமையும் கூடாது. பெண் புடவை கட்டிட்டாலும் சரி, பொட்டு வச்சுட்டாலும் சரி, அழகியல் உளவியல் வெவ்வேறு, பெண்ணுக்கான அழகியல் விருப்பங்கள் வேற, ஆணுக்கான அழகியல் விருப்பங்கள் வேற, எல்லாம் ஒன்னா ஒரே பெயிண்ட் அடிக்கிறார் பெரியார், நீ கிராப் வெட்டி, சில பெண்கள் அடிச்சுக்கிறாங்க, அது அவங்க விருப்பம்னா தப்பு இல்லை, நமக்கு அதுல ஒண்ணும் இல்லை, நீ குந்தல் வச்சு அவசியம் இல்லை,
குந்தவத்திலும் வச்சுக்கிட்டோம் மொட்டை அடிச்சுட்டான்னு அவங்களுக்கு இருப்போம். ஆணும் பெண்ணு சமம் தானே, இல்ல பெண்கள்லாம் சந்தேகம் தான் கேட்டுங்க. அப்புறம் நான் சொல்றேன், நீ உடவ கட்டிக்கிட்டோ சுடிதார் போடுறது அது அவங்க இருப்பாப்பா, அது பத்தி பிரச்சனை இல்லை. வளர்த்துக்கிட்டு போறாங்க, வளர்த்துக்கிறாங்க. சரி, நம்ம ஒண்ணுகள் வேண்டாம். அது ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஆயிடு, எப்பவுமே சமூகத்துக்கான தரப்படுத்தப்பட்ட ஒரு நாகரிகம் ஒன்று இருந்துகிட்டேதான் இருக்கும். அது அது ஒண்ணும் மாறிடாது. தரப்படுத்தப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் சிவிலைசேஷன் வந்துகிட்டேதான் இருக்கும். அது சில பேர் முடிவு பாஞ்சு பேர் அடிச்சுக்குவாங்க, அதனால போட்டு நம்ம அலட்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம வந்து ஆணும் பெண்ணும் சமம், அது பொட்டு வச்சுட்டாலும் சரி பொட்டு வச்சாட்டும் சரி, நீ ஏன் அதெல்லாம் சொல்றேங்கிற, பூ வச்சுக்காத திராவிடர்கள பூ வச்சுக்காத பெந்த போச்சா எதுக்கு? அவன் சமயத்துல சொல்றான், அவன் ஆன்மீகத்துல சொல்றான் பெந்த கோச்சு, நீ எதுக்கு சொல்ற பகுதி பெரியவாரு? இப்ப நான் கேக்குறேன், இப்ப 15 வயசு பசங்க, 15 வயசு பையனுக்கு மீசம் வாங்கினா அவன் வந்து கருப்பு மைய அடிச்சுக்கிறாங்க, புரியுதா? ஏன்னா அவங்க கிட்ட மீசம் வாங்கல 15 வயசு ஆச்சுட்டு. பொம்பளை புள்ள மீசம் அழைச்சா ஐயோ மீசம் அழைச்சேன்னு வருத்தப்படுது. இது எங்க போய் சொல்றது? ஏன்னா அவங்க அவங்களுடைய உளவியல் விருப்பங்கள் வெவ்வேறு அழகியல் பொறுத்த வரலாம். ஆணுக்கு ஒரு வகையான, இப்ப நம்ம திருநங்கையும் சொல்றோம், குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு பெண் உணர்ச்சி அவங்களுக்கு வந்துருது. அவங்க மாறாப்பு போட்டுக்கிறாங்க, மாறாப்பு போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவங்க அது பெண்ணா இருக்க விரும்புது, அது உளவியல். நீ அதை போய் அதை போட்டுக்காத நீ பேண்ட் போடுங்கன்னு ஏன் சொல்லணுங்கிற, பெண்ணுக்கான ஒரு உளவியல் இருக்கு, அழகியல் சார்ந்த ஒரு உளவியல் இருக்கு, அதை புரிஞ்சுக்கிற ஆளே கிடையாது. அவரு நீ பேண்ட் போட்டுக்க, நீ கராப்பு வெட்டிக்க, அப்புறம் கர்ப்ப பைய வெட்டிக்க, உச்சமா கர்ப்ப பைய பெண்கள் வெட்டிக்கிட்டா அப்புறம் என் சுடுகாடு தான் இருக்கும். அப்புறம் எங்க இருக்கு மனுஷன் இருக்க போறா? அவரை யாருக்கு இடையில சவத்துவோம்? அந்த திராவிட கழக பெண்கள் பேசுவாங்க, ஐயா மாதிரி பெண் உரிமைக்கு புரட்சிகரமா யாருங்க சொன்னது? கர்ப்ப பையே வெட்டிக்க சொன்னாங்க. ஐயா மாதிரி யாரும் சொல்லவே மாட்டாங்க, சொல்லவே முடியாது, சிந்திக்கிறவங்க சொல்லவே முடியாது. எதுக்காக வெட்டிங்க கர்ப்பப்பைய? கர்ப்பப்பை இருக்கிறது தான் பெண்ணுக்கான முக்கியத்துவம். ஆண் செய்யக்கூடிய எல்லா வேலையும் பெண் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. செஞ்சாதான் சமத்துவம் என்பது தப்பு. ஆண் செய்ய முடியாத ஒரு வேலையை, இனப்பெருக்கத்தை, குழந்தை பிறப்பு அவள் செய்கிறார். நீ ஆண் செய்ய அப்ப சொல்ல, அது சொல்லு, ஆண் செய்யற வேலையெல்லாம் பொண்ணு செஞ்சதா சமத்துவம், பெண் செய்யறதெல்லாம் நீ செய்கிறார்னு சொல்லணும். ஆம்பளே ஒவ்வொருத்தருடைய இயல்பு இருக்கு, இயற்கை படைப்பு இருக்குங்க, அதில் தான் சமத்துவம் நம்ம சொல்றோம். ஆம்பளை விமானம் ஓட்டா, பொம்பளை ஓட்டினா ஓட்டலாம், ஓட்ட முடியலாம் தப்பு கிடையாதுங்கண்ணா, நீங்க அந்த மனநிலைக்கு வரணும், புரியுதா? ஆம்பளை ராணுவத்தில் இருக்கான், பொம்பளை போய் அடிச்சு படிச்சு சுடணும், சுட்ட முடிஞ்சா சுடு, இல்லைன்னா அது குற்றம் இல்லை, குறைவில்லை. அதனால் பெண்ணுக்கு உரிமை இருக்கக்கூடாது. பெண் செய்ய வேண்டிய சமூக பங்களிப்பு அவர் செய்து கொண்டிருக்கிறார், ஆண் செய்ய வேண்டிய செய்ய வேண்டியிருக்கு, ரெண்டும் தான் தேவை சமூகத்துக்கு. நீ ஒரு ஆம்பளை பைய செய்யறது எல்லாமே பொண்ணு செஞ்சாதையா சமத்துவம் கொடுக்கணும்னா அது தப்பு, வல்கரைஸ்டு ஈக்வாலிட்டி அது இல்ல. அதனால இதையெல்லாம் பேசினது அவரு தெரியாது, இதெல்லாம் சிறப்பா பேசுவாங்க சில பேர் அம்மா, இதெல்லாம் பிழையானது, அது தொலைஞ்சிட்டு போகுது. எனவே திராவிடம் என்ற பெயரால இனப்பெயர் மறுக்கப்பட்டது, நம்ம இனம், நம்ம மொழி மறுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு நுகர்வுவாதம் வந்து திணிக்கப்படுகிறது. இன்னைக்கு ஒரு குடும்ப அரசியலுக்கு தான் அது பயன்படுது. இன்னைக்கு திராவிட தூக்கி நிற்கிறது யாரு? கருணாநிதி. ஜெயலலிதா தூக்கல, ஏன்? பார்ப்பனப்பின் என்பதால் மட்டுமல்ல, ஜெயலலிதா தனக்கு பின்னாடி அதிமுக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஜெயலலிதாவுக்கு. கருணாநிதிக்கு பேரையும் பேத்தியெல்லாம் தலைமை தாங்கணும் திமுகவுக்கு. அப்போ ஒரு தத்துவமும் ஒரு ஒரு லட்சியமும் சொல்லி அதுல மிஸ்மரைஸ் பண்ணாதான் இந்த தமிழ் பயிலுள்ள ஏமாத்த முடியும். எனவே திராவிடம் என்பதை கூடகமாக, உனக்கு கோவணம் கட்டி விட்டது திராவிடம் தான், உனக்கு பல்லு விளக்கி விட்டது திராவிடம் தான், உனக்கு கிராப் கட்டி விட்டது திராவிடம் தான், எனவே திராவிடத்தை ஏத்துக்கடானே என்று சொல்லி நம்ப வைத்து விட்டு போனால், தனக்கு பிறகும் தன் பொள்ளு பேர பிள்ளைகளும் திமுக தலைமையும் தமிழ்நாடு ஆட்சியும் தக்க வைத்துக் கொள்ளும் என்ற சுயநலத்தில் திராவிடத்தை திணித்துக் கொண்டே இருக்கிறார் கருணாநிதி. அண்ணா திமுகவே தேவையில்லை, அது இன்னைக்கு இருந்து முடிஞ்சு போச்சு கதை. நாளைக்கு இருந்த எந்த நாய் இருந்தாலும் இல்லாட்டினா ஜெயலலிதாவுக்கு இருக்கிற வரைக்கும் ஏக சக்கரவர்த்தியா இருந்துட்டு போகணும், அவ்வளவுதான். எனவே கருணாநிதி திராவிடம் திராவிடம் என்று பேசும் போதெல்லாம் குடும்பம் பரம்பரை ஆட்சி பரம்பரை ஆட்சி என்று உள்ள இதயம் துடிச்சிட்டு இருந்தோம். அப்போ ஒரு லட்சியத்தை வைத்து விட்டு சாக வேண்டும். இந்த மூடப்பயில் ஒரு தமிழன் தமிழச்சி அந்த லட்சியத்தை பிடிச்சிட்டு தன் பேரப்பிள்ளைகளையும் தலைவன் தலைவியா ஏத்துக்கணும் என்பதுதான் கருணாநிதி. அதுக்குத்தான் திராவிட சிந்திக்கிறார், வேற எதுவும் கிடையாது. எந்த வகையிலும் ஆராய்ச்சிப்படியும் சரி, இன்றைய அரசியல் உத்திப்படியும் சரி, தூக்கி எறியப்பட வேண்டிய ஒரு
சொல்லாக்கமும் கோட்பாடும் திராவிடம். தமிழ் தேசியம் என்பது நம்ம வந்து தமிழர் அறத்தை சொல்லுவோம். ஆண்மன் இன்னைக்கு பேசுறோம், சங்க இலக்கியத்துல மனைவின்னு சொல்றான், கணவன் சொல்றான், இவன தலைவன் அவளை என்ன சொல்றான், தலைவி. சமத்துவம் சொல்றான், எந்த மொழியில இருந்தா சொல்லிருக்கு. இதுலயும் பின்னாடி ஆணாதிக்கம் எல்லாம் வந்துருச்சு, ஆனால் நம்ம தொடக்கம் அப்படி இருந்திருக்கு, தலைவன் தலைவி தான், ஆணும் பண்ணி தலைவன் தலைவி தான். சங்க இலக்கியம் எந்த சாமியை போய் சொல்றான், இன்னைக்கு சொல்றாங்களே திமுக நாங்க இல்லைன்னா இந்த பேரு நெடுஞ்செழியன்னு பேரு 3000 வருஷத்துக்கு வச்சவன் தமிழ, நெடுஞ்செழியன் வளர்த்திய அழகா இருந்த மன்னனுக்கு பேரு நெடுஞ்செழியன், அறிவுடை நம்பி ஒரு மன்னனுக்கு பேரு, இளம் வழுதி ஒரு மன்னனுக்கு பேரு, ஒரு புலவனுக்கு பேரு பூங்குன்றன், ஒரு புலவனுக்கு பேரு புகழேந்தி. இதெல்லாம் என்ன இப்ப புதுசா நீங்க திமுக உண்டாங்கிற பேர், அதெல்லாம் இதுல எந்த சாமி வாட இருக்குதுங்க, செக்குலர் நேம், மதச்சார்பற்ற பெயர்கள் நம்ம தமிழன் வச்சு அந்த கதை வச்சிருந்ததெல்லாம் இந்த பண்பு பேர் தான் வச்சிருந்தாங்க. மாதவி கொடி போல இருந்தா மாதவி, கண்ணழகியா இருந்தா கண்ணகி, இதெல்லாம் பண்பு பெயருங்க. நம்ம இனம் வச்சிருந்த பேரு, இது ஒரு அறிவார்ந்த இனம், தமிழ் இனம். சங்க இலக்கியத்துக்கு ஈக்குவலா ஒரு இலக்கியம் எவன்ட்டு சொல்லுங்க, அவன் வேதத்தை வச்சிருக்காங்க, சாமி கூடத்தை வச்சிருக்கான், சாமி கூட அவன் சொல்றான். சங்க இலக்கியத்துல உண்டால் அம்மை உலகம், இந்த உலகம் ஏண்டா இருக்கு, இதுல கெட்டவெல்லாம் பல பேர் இருக்கான், உலகம் மட்டும் இயங்கிக்கிட்டே இருக்கு. ஏன் எந்திரர் அமுழ்தம் எய்வதாயினும் இனிதன தமிழர் உண்டலும் இலர், புகழின் உயிரும் கொடுப்பர், வழியலின் உலகடன்பிரினும் கொள்ளலர். அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால உண்டால் அம்மை உலகம், அந்த நல்லவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களால அந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன உங்களுக்கு சொல்றான், இப்படி நீரு இவனாலதான் சமூகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. கடவுளால இயங்குதுன்னா சொன்னா, கடவுளால இயங்க சொன்னா, தொல்காப்பியம் படிச்சீங்க, தொல்காப்பியம் படிக்கிறீங்க, தொல்காப்பியம் ஆய்வு பண்றீங்க, பேசி தொல்காப்பியத்துல இந்த மாதிரி எந்த மொழியில இருந்தா இருக்கு, தொல்காப்பியத்துல உலகத்தை கடவுள் படைச்சான்னு ஒரு சொல்லு கிடையாது. உலகம்ங்கிறது என்ன, நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆகலின், அஞ்சு பொருள் கலந்து பிசிக்கல் சேஞ்ச் கெமிக்கல் சேஞ்ச் ஆகி உலகம் ஆயிக்கிட்டாங்கிறான். நிலம் தீ நீர் வழி விசும்பு ஸ்பேஸ், சமஸ்கிருதத்துல சொல்லாதது தமிழ்ல சொல்றது விசும்பு, இன்னைக்கு டைம் அண்ட் ஸ்பேஸ்ங்கிறோம்ல அதை சொல்றான். இந்த நாளும் கலந்த மயக்கம், கலந்த ஒரு சேஞ்ச், பிசிக்கல் சேஞ்ச் கெமிக்கல் சேஞ்ச், அதுதான் உலகம் சொல்றானே. கடவுள் படைச்சான்னு சொல்றானே. உலகத்துல நிகழ்ச்சிகள் என்னையா முதல் பொருள் என்னன்னு கேட்டா, இடமும் பொருளும் இனமும், இடமும் காலமும் முதல் பொருள், நிலமும் பொழுதும், நிலமும் பொழுதும் முதல் பொருள் என்ப டைம் அண்ட் ஸ்பேஸ் இன்னைக்கு சயின்ஸ் சொல்றான், அதாங்க முதல் பொருள் டைம். இத சொல்லு அப்படி சொல்றானே, நிலமும் பொழுதும் டைம் அண்ட் ஸ்பேஸ், இதுதான் முதல் பொருள். சரி, அதுல இருந்து மாயோன் மேவிய காடுரை உலகம் அதெல்லாம் சொல்றான், என்னென்ன அந்தந்த ஊர்ல என்ன பழக்கம்னு சொல்றான், எக்ஸிஸ்டன்சியலிசம் சொல்றோம்ல இலக்கியத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்றான். மருத நிலத்துல என்னென்ன பறவைகள் இருக்கு, என்ன பயிர் இருக்கு, என்ன சாப்பிடுறாங்க, எந்த சாமியை கும்பிடுறான், குறிஞ்சியில என்னென்ன இருக்கு, என்னென்ன சாப்பிடுறான், என்ன சாமியை கும்பிடுறான், பாலை நிலத்தை என்னென்ன சாமியை கும்பிடுறாங்க, இருக்கிறது என்ன, அவர் ஒண்ணும் கற்பிக்கல, என்னென்ன சாமியை கும்பிட்டு இருக்காங்க, அதான் கும்பிட்டா சொல்றாரு. ஒரு மொழி எப்படி, ஒரு எந்த ஒரு எழுத்து கடவுள் உண்டாக்கினார் மொழின்னு சொன்னா இலக்கண குற்றம் தொல்காப்பியத்தின்படி, இந்த உலகத்தை கடவுள் படைத்தார் என்று சொன்னால் தொல்காப்பியத்தின்படி இலக்கண குற்றம். மொழி ஒவ்வொரு எழுத்து எங்கேருந்து பிறக்குது, காணான்னா எங்கேருந்து, உடல் உறுப்புல மானான்னா எங்கேருந்து, எந்த மொழியில இதெல்லாம் சொல்றான், இது காட்டுமிராண்டி மொழியாது, இது மூட நம்பிக்கை முடியாது, என்ன என்ன அர்த்தம், கேள்வி கேட்க இல்லாம ஒரு மொழியை வந்து இவ்வளவு இழிவுபடுத்தி இவ்வளவு பேசி, அது மாதிரி அறிவு சொன்னா பாருங்க, சாதாரண இல்ல சொல்ற. இப்ப தம்பி வாழ்வுரிமை நடத்தினால நான் அதை புதுசா கேட்கல, ஆனா தொல்காப்பியம் சொல்லியிருக்கான் பாருங்க, அறிவை சொல்லும் போது ஒவ்வொரு அறிவா சொல்றான், இந்த புலன்கள் கண்ணு காது மூசு மெய் இதெல்லாம் நாக்கெல்லாம் சொல்லிட்டு, ஆறாவது அறிவு அவற்றோடு மனநே, ஆறாவது மனம், பகுத்தறிவு என்பது அந்த அறிவுல ஒரு பகுதி, மனம் என்பது அதையும் சொல்றாங்க. ஐந்து அறிவும் கலந்த மயக்கம் சேஞ்சு,
மனம் எங்கேருந்து உருவாது? மூளையில உருவாது. அது மட்டுமா, என்ன உறுப்புல எப்படி உருவாது? அந்த மனம் என்பது ஒரு பெரிய அறிவு. அந்த மனத்தை ஒழுங்குபடுத்தினா தான் வாழ்க்கையை வாழ முடியும். அறிவும் தேவை, மனப்பண்பாடும் தேவை. ஆறாவது அறிவு மனம் என்று சொன்னால் தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சாதானே தமிழர்கள் வந்து வாழ்வாங்க, வாழ முடியும். தண்ணீர்னா என்ன? தண்ணீர்ல ரெண்டு இருக்கு, அறிவு இருக்கு, தண்ணீர்ல ஒரு பண்பு இருக்கு. தொல்காப்பி என்ன சொல்றான்? H2O அப்படி சொல்றது அறிவு தான். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டுல ஒண்ணா சேர்ந்துச்சுனாக்க தண்ணீர் உண்டாகும். அது தேவைதான்ப்பா. அது மட்டும் பத்தாது. தண்ணீர் குறைவாக இருக்கிறது, அடுத்த தலைமுறைக்கு வைக்க வேண்டும். தண்ணீரை வீணாக்க கூடாது என்பது தெரிந்தால்தான் நீ வாழலாம். H2O தெரிஞ்சா மட்டும் வாழ முடியாது. இரண்டாவது ஐட்டம் எப்ப தெரியும்? மன வளர்ச்சி தான் தெரியும். தான் வீட்டுல தண்ணீரை வேஸ்ட் பண்ணக்கூடாது, தான் வீட்டுல சும்மா மின்சாரத்தை போடக்கூடாது. எவனுக்கும் ஒருத்தனுக்கு அழுத்தம் கூட கிடைக்கட்டுமே. அது என்ன, ஒரு ரூபாய் யூனிட் 90 காசு தானே, 2 ரூபா தானே, 3 ரூபா தானே? அது மன வளர்ச்சி அல்ல. தான் வீட்டுல இஷ்டத்துக்கு தண்ணியை காலி பண்ணக்கூடாது. தண்ணி தான் இருக்கேன். தன் வீட்டுல சிக்கனமாக தண்ணீரை செலவு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். சமூகத்துக்கு பங்களிப்பவன். அப்படிப்பட்ட மனம் வேண்டும். அந்த மனத்தால் ஆனவன் மனிதன். இதுதான், இதெல்லாம் தான் மொழி செய்யுது. பாரதிதாசன் அதுதான் பாடினாரு. இனத்தை செய்தது மொழிதான், இனத்தின் மனத்தை செய்தது மொழிதான். இனத்தை செய்தது மொழிதான், இனத்தின் மனத்தை செய்தது மொழிதான். அப்படிப்பட்ட இன்னும் நம்ம தமிழ் பேசிய கருத்துக்களை நம்ம நிறைய பேசுவோம். நேரம் இல்லாததுனால இதோட நம்ம நிறைய செய்வோம். இதை பத்தி எல்லாம் படிங்க, நீங்க சொந்தமா படிங்க. திரும்ப திரும்ப வாதங்களை நான் சொல்றது வந்து திராவிட ஆசிரியருடைய எழுத்துக்களை எல்லாம் படிங்க. பெரியார் எழுத்துக்களை எல்லாம் நல்லா படிச்சா, ஒருத்தர் ஊன்றி படிச்சா பெரியார் இந்த வருஷம் என்ன சொன்னாரு, அடுத்த வருஷம் என்ன சொன்னாருங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவர்கள் தாங்களாகவே பெரியாரை பற்றி ஒரு முடிவு கூறுவார்கள். பெரியாரை படிக்காம நாங்க சொல்றது மட்டும் படிங்க, நம்ம சொல்றது கிடையாது. எல்லாம் படிங்க. நமக்கு வந்து உள்ளதை உள்ளபடி பார்த்தல் என்பதுதான் வழிகாட்டு நெறி. உள்ளதை உள்ளபடி பார்த்தல், உள்ளதை உள்ளபடி உய்த்துணரும் உணர்வு பெற்றேன் அக்கணமே, கள்ள மனம் போன இடம் காணவில்லையே என்றார் தாய்மானவர். உள்ளதை உள்ளபடி பார்த்தல் என்பது மிக முக்கியம். அப்படி பார்த்து நாம் வந்து எல்லா செய்திகளையும் அறிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அடுத்த வகுப்பு நடத்துறவங்களுக்கு ஒரு சிக்கலா இருக்கும். இது கொஞ்சம் கூடுதலா சொல்ல வேண்டியதாயிடுச்சு. இந்த அளவோடு நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.